శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో వే సన్నిధత్తాం సదా కృతి గురుభ్యస్తద్గురుభ్యశ్చ నమో వాకమధీమహే వృణీమహే చ తత్రాద్యౌ దంపతీ జగతాం పతి వందే బృందావనచరం వల్లవీ జనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం యం ప్రవ్రజంతమనుపేతమపేతకృత్యం ద్వైపాయనో విరహకాతరాజుభావ పుత్రేతి తన్మయతయా సర్వోభినేదుః తం సర్వభూతహృదయం మునిమానతోస్మి యస్వానుభావమఖిలశ్రుతిసారమేకం అధ్యాత్మదీపమతితీర్షతాం తమోంధం సంసారిణాం కరుణయాః పురాణగుహ్యం తం వ్యాససూనుముపయామి గురుం మునీనాం నారాయణం నమస్కృత్య నరం చైవ నరోత్తమం దేవీం సరస్వతీం వ్యాసం తతో జయముదీరయేత్ జన్మాద్యస్య యతోన్వయాదితరతశ్చార్థేష్వభిజ్ఞస్వరాట్ తేనే బ్రహ్మహృదాయ ఆదికవయే ముహ్యంతి యత్సూరయః తేజో వారిమృదాం యథా వినిమయో యత్ర త్రిసర్గో మృషా ధామ్నా స్వేన సదా నిరస్తకుహకం సత్యం పరం ధీమహి ధర్మ ప్రోజ్జితకైతవోత్ర పరమో నిర్మత్సరాణాం సతాం వేద్యం వాస్తవమత్ర వస్తు శివదం తాపత్రయోన్మూలనం శ్రీమద్భాగవతే మహాముని కృతే కిం వా పరైరీశ్వరః సద్యో హృద్యవరుధ్యతేత్ర కృతిభిః శుశ్రూషుభిస్తక్షణాత్ నిగమకల్పతరోర్గలితం ఫలం సుఖముఖాదమృతద్దవసంయుతం పిబత భాగవతం రసమాలయం ముహురహో రసికా భువి భావుకాః కృష్ణాయ వాసుదేవాయ దేవకీ నందనాయ చ నందగోపకుమారాయ గోవిందాయ నమో నమః ఉత్తమవమర్తలమమైత్తదోరళిత్తనివినుయ్త్తగనయాల్ అత్తిరలరక్కన్ముడిపత్తుమురుకొత్తన ఉదిర్తతిరలోన్ మత్తురు మిగుత్తదయను మొయ్తగణై వైత్తదును మత్తనిడమాం అత్తిగిరి పత్తర్వినై తొత్తరవరుక్కుం అని అత్తిగిరియే. பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும் அப்படின்னு ஆழ்வார் சொல்லும்போது, பகவான் மொத்த லீலையும் ஒரு ஆத்தியந்தமாக சொல்கிறார். பிறந்தவாரும் அப்படின்னு பிறந்த லீலை, வளர்ந்தவாரும் வளர்ந்த லீலை, கடைசியிலே மகாபாரத யுத்தம் நடத்தின லீலை, மொத்தத்தையுமே அனுசந்தானம் பண்ணிக்கிறார். எல்லா லீலைகளையும் சேர்த்து அனுசந்தானம் பண்ணி சுருக்கமாக ஆத்தியந்தான சொல்ல முடியும், சொல்கிறதா இருந்தால். அதனால் அப்படி அழகாக சாதிக்கிறார். இது ஒன்று ஒன்றையும் நினைக்கும்போது நிரந்தனோடு போக்கு எனதாவே உருக்கி உண்கின்ற இச்சிறந்தவான் சுடரே என்று சாதிக்கிறார். ஒரு ஒரு லீலையுமே ஆச்சரியமாக அனுபாவியமாக போக்கியமாக இருக்குது. நமக்கு மாத்திரம் இல்லை, மகர்ஷிகளுக்கெல்லாம். அவர்கள்லாம் ஒரு ஒரு லீலையும் வச்சு அந்த கிருஷ்ண ரூபம் இருக்கு இல்லையா, அதை தியானம் பண்ணுறாங்க. ஆசீத்து அனுத்தேய தமம் முனிநாமம் அப்படிங்கிற யாதவா விதயத்தை, பூதனா மோக்ஷம் அப்படின்னா அந்த பூதனா மோட்சத்தை யார் தியானம் பண்ணுறாலும் அவளுக்கு புனர்பவம் கிடையாது அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்னார். பத்தம் சதா அபாவயதாம் முகுந்தம் அயத்ன விச்சேதி நிகர்ம பந்தே அப்படின்னு சொல்லி உரலில் கட்டின கிருஷ்ணன், தாமோதர கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணனை யார் தியானம் பண்ணுறாலோ அவளுக்கு பந்தத்திலேருந்து மோட்சம் வரும் அப்படின்னா. இதெல்லாம் ஆச்சாரியர்கள் வெறுமை சொல்கிறான்னு மாத்திரம் இல்லை, அங்கங்கே பலஸ்ருதியில் இருக்குது, அங்கங்கே சாஸ்திரங்கள் எழுதியிருக்கா. நல்ல கட்டில் நம்ம மாட்டின்னு விட்டோன்னா வெளியில் வர முடியாமல் பெரிய கட்டில் இதெல்லாம் மாட்டின்னு விட்டோன்னா அப்போ உரலில் கட்டுண்டா தாமோதர கிருஷ்ணனை நாம் நினச்சா போடுவோம், நமக்கு கட்டு வெளியே வரும். அந்த ஒரு சக்தி அந்த திவ்ய ரூபத்துக்கு இருக்குது. அதனால தான் கோபால விம்சதி சாதிக்கும்போது 20 ஸ்லோகத்தில் 20 ரூபம் சாதிக்கிற ஒன்று ஒன்றுலேயும் ஒவ்வொரு ரூபம். ஆவிர்பவத்தோ அனுபிருதா பரணம் புரஸ்தாத் சொல்லும்போது நமநீத நாட்டியம் அப்படிங்கிற ரூபம்,
அது மாதிரி ஜலக்கிரீடை, கோபிகா ஸ்திரீகளோட ஜலக்கிரீடை அப்படின்னா அது ஒரு ரூபம். வேணுகானம் அப்படின்னா அது ஒரு ரூபம். 20 ஸ்லோகம் சுவாமி தேசியம் சாதிக்கும் போது 20 ரூபத்தை சாதிக்கிற இத்தியனன்ய மனசா விநிர்மிதாம் அப்படிங்கிற கடைசியில் வேறு மனசு எதுவும் இல்லை, கிருஷ்ணனை மாத்திரம் மனசில் வச்சுட்டு இந்த கோபாலகிருஷ்ணரை சாதிச்சிருக்க. ஒரு வியாக்கியானம் சொல்கிறா, பொதுவாக அர்ச்சாவதாரத்தை தான் சுவாமி தேசியம் ஈடுபடுற வழக்கம். ஆனால் இப்போ அர்ச்சாவதாரம் கூட இல்லை, கிருஷ்ணாவதாரத்தில் அப்போ என்னென்ன ரூபம் இருக்கோ அதிலே ஈடுபட்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறார். நமக்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், மகரிஷிகள் மாதிரி ஒரு பாவமோ இல்லை ஆழ்வார்கள் மாதிரி ஒரு ஈடுபாடோ அத்தனையும் இல்லாட்டால் கூட நமக்கு கேட்கறதுக்கும் போக்கியமாக இருக்குது, நினச்சி பார்க்குறதுக்கும் போக்கியமாக இருக்குது, பாராயணம் பண்ணுறதுக்கும் போக்கியமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வேடிக்கையாக இருக்குது. என்னென்ன அசுரர்கள் வரார்கள், அவர்களெல்லாம் எப்படி எப்படி பகவான் சம்ஹாரம் பண்ணுறான் அப்படின்னும் போது குழந்தைகளுக்கெல்லாம் வேடிக்கையாக இருக்கும். ஒரு பகரூபத்தில் ஒரு அசுரன் வந்தான், கொக்கு மாதிரி ஒரு அசுரன் வந்தான், கொக்குனுடைய வாயை பிளந்தான், புள்ளின் வாய் பிளந்தான் அப்படின்னு இதெல்லாம் குழந்தைகளுக்கும் வேடிக்கையாக இருக்கும். நமக்கும் என்ன வேடிக்கைன்னா, அந்தந்த வாழ்க்கிட்ட அந்தந்த மாதிரி லீலை பண்ணுறான் பகவான். யாருக்கிட்ட இப்படியோ அப்படி சின்ன லீலை இருக்குது, பெரிய லீலையும் இருக்குது. பிரம்மாவுக்கு ஒரு லீலை பண்ணும்போது சிருஷ்டி லீலையை காமிக்கிற, இந்திரனுக்கு லீலை காமிக்கும்போது மழையை தடுக்கிற லீலையை காமிக்கிற, அந்த மாதிரி பிரம்மாக்கிட்ட போய் சாதாரண லீலையை காமிக்க முடியாது. அதனால் அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லீலை. அசுரர்கள்லாம் வரும்போது சம்ஹார லீலையை காமிக்கிற, அவளுக்கு அதுதான் லீலை, அவள் சம்ஹாரம் பண்ணணும்னு வரா, அதனால் சம்ஹார லீலையை அவளுக்கு காமிக்கிற. இப்படி இருக்கு. சின்ன காலுக்கு சின்ன பசங்களுக்கெல்லாம் பசங்களோட லீலை, மாடு மேய்க்க போகும்போது எல்லா பசங்களையும் கூட்டின்னு போய் அங்கே போய் விளையாட வேண்டியது. இன்றைக்கி என்ன விளையாட்டுன்னு அங்கே போய் தீர்மானம் பண்ணி, இன்றைக்கி தவளை மாதிரி விளையாடணும், தவளை மாதிரி தத்தி 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 போய் இவனையில் குதிக்கணும், பொட்டணும், யார் முதல்ல போகிறோம், இன்றைக்கி ஓடி பிடிச்சி விளையாடணும், இன்றைக்கி கண்ணாமூச்சி விளையாடணும். இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டானா, துர்யோதனம் சமாநீதம். இன்றைக்கி எல்லோரும் துர்யோதனம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டார் கிருஷ்ணன். அதனால் குழந்தைகள்லாம் துர்யோதனம் கொண்டு வருது. சிலாயாம் சலிலாந்திகே, யமுனானது கரையில் ஒரு பாறை ஒன்று இருக்கான், அதில் உட்காந்து எல்லாரோடையும் சேர்த்து சம்பூஜமாலேஹி புபூஜே துர்யோதனத்தை சாப்பிடணும். இன்றைக்கி என்ன விளையாட்டு அப்படின்னா துர்யோதன விளையாட்டுன்னுட்டான். அதனால் குழந்தைகள்லாம் சேர்த்து வச்சு இந்த துர்யோதனத்தை ஒத்து ஒருத்தர் கையிலையும் 1, 2, 3 வரிசையாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண, அப்புறம் 2, 3 இப்படி கொடுத்துட்டு இப்படியே சாப்பிட்றது பகவான். இது ஒரு விளையாட்டாக பண்ணச்சேன், அது விளையாட்டுக்கு விளையாட்டு, சாப்பாட்டுக்கு சாப்பாடு. எல்லாம் முடிஞ்சோடனே ஒரு பையன் சொல்கிறான், கிருஷ்ணா இந்த விளையாட்டு ரொம்ப நல்லா பண்ணித்து இதையே விளையாடலாம், வேறு விளையாட்டெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு குழந்தையாக, பெரியவாளுக்கு பெரியவாளாக ஏகப்பட்ட லீலைகள் சொல்லி முடியாது. கிரீணீஹி போ பலானீதி ஸ்ருத்வா சத்வரமச்சுதா. பழமாங்கலியோ அப்படின்னு வித்துட்டு போகிறாள் ஒருத்தி வயசானவள். கிரீணீஹி பலானி, பழமாங்கலியோ பழமாங்கலியோ அப்படின்னு வித்துட்டு போகிறாள். கண்ணநாத்து வாசலில் வந்து நின்று எட்டி பார்க்குறா, இந்த குழந்தைக்கு கொடுக்கணும்னு ஆசை, இது வருமா அப்படின்னு எட்டி பார்க்குறா. கண்ணன் இவளுடைய குரல் கேட்டவுடனே உள்ளே இருந்தவன், இவள் குரல் கேட்டவுடனே இந்த பழத்தை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக ஓடி வரணும். ஆனால் வெறுமை கொடுக்க மாட்டான், ஏதாவது தானியத்தை கொடுக்கணும். அதனால் கையில் தானியத்தை எடுத்துட்டுட்டான், இந்த நெல் கொடுத்து பழம் வாங்கணும், இல்லை ஏதாவது தானியத்தை கொடுத்து பழம் வாங்கணும், அதுதானே அந்த காலத்து வழக்கம். அதனால் சத்வரம் அச்சுதமா, பழம் வாங்கலையோன்னு நாவல் பழம் வச்சுட்டு இருக்கான், பழம் வாங்கலையோன்னு கேட்ட உடனே ஒரு பரபரப்பு வந்துருத்தான். தானியத்தை கையில் எடுத்துட்டு வேகமாக ஓடி வரான், சின்ன குழந்தை தானே, தத்தி 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 ஓடி வருது, கையிலேருந்து கொட்டிகிட்டே இருக்கு. விஸ்ரம் சீதாஞ்சலினா கரேனா, அந்த தானியம் கொஞ்சமாக சிந்த 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 அப்படியே வந்து நேரம் வந்து அவர்கிட்ட வந்து கையை கொடுக்குறான். இந்த அப்படின்னா கையில் ஒன்றும் இல்லை, வெறும் கை தான். அவ பார்த்து சிரிக்கிறா, நான் உனக்கு பழம் கொடுக்கறதுக்கு தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா நாவப்பழத்தை எடுத்து அதன் கையில் கொள்ளாத அளவு நல்லா திணிச்சு வச்சுட்டு நீ எடுத்துக்கோ அப்படின்றான். அதுக்கு ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் என்ன பழம் அப்படின்னா ஆரண்யக பலம் அப்படிங்கிறாங்க.
உனக்காக கொண்டு வந்திருக்கேன், இங்கே இங்கே பறிச்சது இல்லை, காட்டிலேருந்து நாவப்பழம் கொண்டு வந்திருக்கா, அதனால் ஆரண்யக பலம் அப்படின்னா. கிருஷ்ணன் சொன்னால் ஆரண்யக பலம் கொடுக்குறவன் நான் தானே அப்படிங்கிறான். ஆரண்யக பலம் தான் மோட்சம் இருக்கும். வேதத்தில் ஆரண்யக பாகத்தில் இருக்கக்கூடிய பலம் சொல்லப்பட்ட பலம் மோட்சம்தான். அது இவன் தான் கொடுக்குறான், ஆனால் இவனுக்கே அவன் கொடுக்குறாளாம். ஆரண்யகானாம் பிரபவ பலானாம் அரண்யஜாதானி பலான்ய பீப்சன் விஸ்ரம்சி தான்யாஞ்சலினா கரேனா அப்படிங்கிற யாதவா விதத்து. அவகிட்டையும் சர்வ பலத்தையும் கொடுக்கக்கூடியவன் எயோ சர்வ பல பிரதா அப்படிங்கிற சுட்டார். சர்வ பலத்தையும் கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் இப்போ இவள்கிட்ட பலத்தை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆசைப்பட்டு அந்த மாதிரி வேற இவர் ரொம்ப ஆசையோடு கொடுக்குறான். ஐயோ தானியம் இல்லையே நான் எப்படி கொடுக்குறது, அது அம்மா இருந்தால் கொண்டு அப்பாக்கு தான் கொடுப்பேன், உங்ககிட்ட கொடுக்க முடியாது அப்படின்னா இல்லாமல் குழந்தைகிட்ட ஆசையோடு கொடுக்குறத பார்த்து இவள் இனிமேல் பழம் விற்கக்கூடாது. அதுக்காக அந்த பழம் வச்சிருக்கிற கூடை இருக்கு இல்லையா, அது ஒரு கடாட்சம் பண்ணானா அது மொத்தமும் ரத்தனம் ஆயிடுது. நல்ல மாலைகள் சொர்ண மாலைகளாகவும் ரத்தனங்களாகவும் ஆயிடுது. அவள் எடுத்துன்னு போயிட்டான், இனிமேல் இவன் பழம் விற்க வரமாட்டான், சௌக்கியமாக இருக்கட்டும், எங்கே இருந்தாவது நம்மளை நினச்சிட்டு இருந்தால் போகும் அப்படின்னா. மறுநாள் மத்தியானம் இருக்கும், கிரீணிஹி போ பலாலி பழமாங்கலையோன்னு வரா, மறுபடியும் திருப்பி வரா. இவன் பார்த்தா நேற்று தானே மொத்தமும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம், இன்றைக்கி திருப்பி வராளே ஏன் வரா அப்படின்னா, அவாத்து வாசலில் வந்து கூட இறக்கிட்டான். பழமாங்கலையோன்னு சத்தம் போட்டான். அங்கேயே கண்ணன் மடுவையும் ஓடி வந்தான் என்னன்னு பார்க்குறதுக்காக. அந்த கை நீட்டுறான், அவன் கொடுத்த ஆபரணங்கள் மொத்தத்தையும் அவனுக்கே போட்டான். இந்த வளையோ இல்லை காதில் இருக்கக்கூடியதோ எல்லாத்தையும் கழுத்தில் செய்யணும் மொத்தத்தையும் அவனுக்கு போட்டு, இதெல்லாம் உனக்கு தான் வேணும், எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த அப்படின்னு பழத்தை கையில் கொடுத்து இதை நான் அவனுக்கு கொடுத்துருந்துருக்கேன் நீத்திய சாட்டணும் அது போகிறோம் எனக்கு அப்படின்னு சகல ஆபரணங்களையும் அவனுக்கு போட்டார். எல்லாத்தையும் அதிக பிரீத்தியோடு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஆசை, நமக்குன்னு எதுவும் வேண்டாம் எல்லாம் அவனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு இவாளுடைய ஆசை. இப்படி இருக்கும்போது அது ஆச்சரியமாக இருக்கு. இப்படி கிருஷ்ணன் வந்து பிருந்தாவனத்துக்கு போனான். இது வரைக்கும் நேற்று சொன்னதெல்லாம் கோகுலத்தில் நடந்த லீலை. பக்கத்தில் கண்ணன் பிருந்தாவனத்துக்கு போயிருக்கான். யமுனா நதி பகவானுக்கு ரொம்ப இஷ்டம், ஆனந்தமாக தீர்த்தா மாதிரி எல்லாம் பண்ணலாம், குதிக்கலாம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை, யமுனை துறைவன் பெயர். யமுனையில் கிருஷ்ணனுக்குன்னே ஒரு துறை இருக்கான். கிருஷ்ணனுக்குன்னு என்ன துறை அப்படின்னு கேட்டார். கிருஷ்ணனுடைய துறை யமுனையில் எந்த துறைன்னு கேட்டார். பராசர பக்தர் சாதிச்ச பெண்கள் இழியும் துறை அப்படின்னார். இந்த பெண் பசங்கள் தான் இங்கே விளையாடுறதோ அதுதான் இவனுடைய துறையா. ஆனால் கிருஷ்ணனுக்குன்னு என்ன துறை, ஒன்று பெரியவாளுக்குன்னு இருக்குன்னு அர்த்தம் இருக்கு, பெரியவாளாக அனுஷ்டானம் பண்ணுற இடம் அப்படின்னு ஒன்று இருக்கு, துணி துவைக்கிற இடம் அப்படின்னு ஒன்று இருக்கும், பாத்திரம் தேய்க்கிற இடம் அப்படின்னு ஒன்று இருக்கும். கிருஷ்ணனுக்கு ஒன்று இடம் இருக்குமானா அப்படின்னு சந்தேகம். இவனுக்குன்னு ஒரு தெரியுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவெல்லாம் எங்கே இந்த சின்ன பசங்கள்லாம் எங்கே குளிக்கிறதோ அதுதான் இவனுடைய துறை. கோவர்தனம் இருக்குது, யமுனா நதி இருக்குது, அதனால் ஆனந்தமாக இருந்துருக்கு. மாடி மயக்கத்துக்கு நிறைய புல்லெல்லாம் இருக்கும். கிருஷ்ணேன மனசேட்சிதம் அப்படிங்கிற சுபேன மனசாத்தியாதம்ங்கிற மாதிரி கிருஷ்ணன் சுபமான மனசினாலே அந்த பிருந்தாவனத்தை பார்த்த உடனே ஆச்சரியமாக வளர்ந்து போச்சு. அங்கே இருக்கிற முள்ளெல்லாம் மாதிரி எல்லாம் புல்லாகிடுச்சு. பசுமாடுகளுக்கு நிறையா மேயறதுக்கு இடமெல்லாம் கிடச்சிருக்கு. கிருஷ்ணன் நித்தியம் மாடு மேய்க்கிறதுக்கு கிருஷ்ணனை அனுப்புகிறான். அவள் அம்மா யசோதை 5 வயசாச்சுன்னா அதுக்கு ஸ்கூலுக்குன்னா அனுப்பணும், ஆனால் அனுப்பலை. அவளுடைய குல தர்மம் மாடு மேய்க்க அனுப்பணும், அதனால் அதுக்கு அனுப்புகிறோம். இது ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு இது என்னாகும் அப்படின்னு பார்த்தா அவளுக்கே சந்தேகம் உண்டு. ஸ்லேட்டில் வாத்தியாரை கூட்டி வச்சு பாடம் சொல்லி சொல்லி ஸ்லேட்டில் எழுதி சொல்லி இது மாதிரிலாம் பண்ணி பார்த்தா, சரி எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டா வாத்தி, நாளைக்கு எழுதிட்டு வா அப்படின்ட்டார். இது உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க, என்ன எழுதுறான் அப்படின்னு சாயங்காலம் 5 மணிக்கே பார்த்தா முட்டை முட்டையாக போட்டு வச்சுருக்கான் மொத்தம் ஸ்லேட்டு முழுக்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், குல தர்மம் மாடு மேய்க்கிறது, அதனால் அந்த அனுப்பலாம்ங்கிறதுக்காக நித்தியம் நிறைய அலங்காரங்கள்லாம் பண்ணி எல்லா குழந்தைகளோடு கூட இந்த குழந்தைய மாடு மேய்க்கிறதுக்கு அனுப்புகிறான். இவன் தான் லீடர், இல்லை இவன் சொல்கிறத கேட்குறதா. வந்த மதலை குணத்தை வலி செய்து தந்த களிரி போல் தானே விளையாடும்,
நந்தன் மதலைக்கே நல்லும் அழகிய உந்திருந்தமா காணீரே அப்படிங்கிறார். குழந்தைகள்லாம் விளையாடுதுன்னா குழந்தைகள் ஒரு குழந்தை சீஃபாக இருக்கும் எப்போவுமே. எத்தனை குழந்தைகள் வந்தாலும் இவன் சொல்கிறத கேட்கணும். அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கும் ரொம்ப ஆசை கிருஷ்ணனை தொடும், இல்லை கிருஷ்ணன் மேலே வந்து ஈசிக்கும், நானா கண்ணன் பக்கத்தில் அப்படின்னும், நீங்கள் நானா கண்ணன் பக்கத்தில் அப்படின்னும், என் கண்ணன் கையை பிடிச்சிக்கும், நான் தான் அவன் கையை பிடிச்சிப்பேன் அப்படின்னு. இன்னொன்று போட்டி பண்ணேன், நேற்று நீ தான் பிடிச்சிட்டு இன்றைக்கி நான் தான் பிடிச்சிப்பேன் அப்படின்னு. அதுகளுக்கும் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இப்படி இருக்குன்னு இருக்கும்போது ஒரு சமயம் மத்தியான வேளையில் மாடு மேய்ச்சின்னு இருக்கும்போது மாடெல்லாம் இப்படி கொஞ்சம் தூரம் தூரக போச்சு. இங்கே பசங்கள்லாம் பசியாக இருக்குது சாப்பிடலாம் அப்படின்னு உட்காந்துது எல்லாம். பிப்ரத்வாசா கனக கப பிப்ரத்து பிப்ரத்வேனும் ஜடரபட யோகம் சிங்கமேத்ரே சக்ஷே வாமே பானம் அசுண்ட கவனம் தற்பலான்யங்குலீஷு திஷ்டன் மத்தியே ஸ்வபரிசுகிருதோ ஹாசயன் நர்மபிஸ்வைஹி ஸ்வர்கே லோகே விஷதி புபுஜே யஜ்ஞபுக் பாலகேலிஹி. மாடு மேய்க்கிறதுனா ரொம்ப இஷ்டம். இட்டமான பசுக்களை இனிது நிறுத்தி நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கழுவோமே அப்படிங்கிறார். கிருஷ்ணன் சொல்கிறதையே கேட்டுருக்கு எல்லாம். அதனால் மனுஷர்களை காட்டிலும் மாடுகள் ரொம்ப இஷ்டமாக இருக்கும். அதை மேய்க்கிறது அப்படின்னா ஹாய் ஹாய் அப்படின்னு விரட்டியோ இல்லை அடித்தோம் அப்படிலாம் பண்ணுறதில்ல, இனிது மறுத்து நீரூட்டி. அதை மிருவ என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டானா, அந்த மாடுகள் எல்லாம் அணவச்சுண்டு கிருஷ்ணன் அப்படி முன்னாடி போனான்னா அவன் எங்கே போனாலும் பின்னாடி இருந்து அவன் நேரம் போய் யமுனா நதியில் போய் வாய் வச்சான்னா அதுவும் வாய் வைக்கும். இல்லாட்டா அவனை பார்த்துருக்கும் மொத்தம் தீர்த்தம் சாப்பிடணும்னா கூட யமுனா நதியில் போய் கிருஷ்ணனே தீர்த்தம் சாப்பிட்டாதான் அதுகளும் தீர்த்தம் சாப்பிடும். இப்படி இந்த குழந்தை விளையாடி இருக்கான் ஒரு சமயம் பார்த்தா அது அப்படியே போயிடுது. மாடெல்லாம் கொஞ்சம் விளையாடி மாடு மேய போயிடுது. இந்த குழந்தைகள்லாம் உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார். பிரம்மதேவன் வந்து பார்த்தார் கண்ணன் சாப்பிட்றது. பிப்ரத்வேனும் ஜடரபட்டையோஹும் மேலே உத்திரியவர்கள் இல்லையா அதில் வேணுவே அப்படி சுருகி வச்சுருக்கான். சிங்கமேத்ரே சக்ஷே வேற மாடு மேய்க்கிறதுக்கான ஒரு கொம்பு அதெல்லாம் இருக்கும், அதை கட்சத்தில் வச்சுருக்கான். எப்படி சாப்பிட்றாம பார்க்கணும். வாமே பானும் மசுருண கவலம் இடது கையில் ஆகாரம் வச்சுருக்கான். தற்பலம் எங்குலீஷும் ஊர்காயெல்லாம் கொடுத்துருக்காள், அதெல்லாம் விரல் நுனியில் வச்சுருக்காங்க, விரல் பெடுக்கில் வச்சுருக்காங்க, தொட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கா. திஷ்டன் மத்தியே ஸ்வபரி சுகிருதகா சுற்றி எல்லா குழந்தைகளும் இருக்கு. இந்த குழந்தைகளுக்குள்ளே போட்டி கண்ணன் பக்கத்தில் நான் தான் உட்காருவேன் அப்படிங்கிறது, இல்லை நான் தான் உட்காருவேன் அப்படின்னு உட்காருவேன். அதில் ஒருத்தன் சொன்னால் நான் உட்காராட்டா கூட பரவாயில்ல நீ உட்காரக்கூடாது அப்படின்னா. அப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான் கிருஷ்ணன். சரி எல்லா பக்கத்துலையும் நான் இருக்கேன், அதனால் நான் நடுவில் உட்காருறேன், எல்லோரும் சுற்றி உட்காருவோம் அப்படின்ட்டேன். அதனால் எல்லோரும் சுற்றி உட்காந்துட்டா இவனுக்கு அவனுக்கு எவ்வளோ தூரமோ அதே தூரம் தான் இவனுக்கு அவனுக்கு ஒரே ரேடியஸ், அதனால் எல்லாம் சரியாக இருக்குது. திஷ்டன் மத்தியே ஸ்வபரி சுகிருதம் ஹாசயன் நர்மபிஸ்வைஹி நடுவில் வேடிக்கையாக பேசிகிட்டே இருக்கான். இது ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் அதில் என்ன கொடுத்துருக்கான் அந்த டிஃபன் பாக்ஸ் சைடு அப்படின்னா அங்கேருந்து அந்த குழந்தை கொடுக்குறது எங்கள் அதில் இது கொடுத்துருக்கான். இன்னொரு குழந்தை வந்தது அது எங்கள் இடத்துல புளியோரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புளியோரை கொடுத்து எங்கள் அம்மா கொடுக்க சொல்லிருக்கா எல்லாருக்கும் கொடுன்னு சொல்லிருக்கா அப்படின்னு எல்லாருக்கும் கொடுத்து உடனே ஒருத்தன் சொன்னாண்டே இதனால் புளியோரை ரொம்ப நல்லா இருக்கேன், நேற்று கூட நீ புளியோரை கொண்டு வந்தேன், அதை காட்டில் இன்றைக்கி இருக்கிறது நல்லா இருக்கே அப்படின்னா நீ கண்ணன் சொன்னால் உனக்கு விஷயம் தெரியல நேற்று கொடுத்த புளியோரை தான் இருக்கு அது அது இன்றைக்கி நல்லா இருக்குது அப்படின்னா அந்த பையன் சிரிக்கிறது. அதான் அவன் அம்மா எல்லாத்தையும் கொடுக்க சொல்லிருக்கா, ஆத்தில் செலவழி இல்லை அதான் போய் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுன்னு சொல்லிருக்கா அப்படின்னா. ஹாசயன் நர்மபிஸ்வைஹி ஸ்வர்கே லோகே விஷதி புபுஜே சொர்க்கலோகத்தில் இருக்க தேவர்கள்லாம் பார்த்துட்டுருக்காளாம். இவ யஜ்ஞபோகாச்சே யஜ்ஞப்பிரசாதத்தை யாகத்தில் மந்திரங்கள்லாம் சொல்லி மறையவர வேள்வியில் வகுத்தாவி அப்படின்னு சொல்லி அந்த ஹவிஸ்ஸு பகவானுக்கு இருக்குது. அப்படி வச்சு இங்கே குழந்தைகளோடு உட்காந்து இதை போய் சாப்பிட்டுருக்கானே இவன் அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டுருக்காளாம். அவன்லாம் சாப்பிட மாட்டான், இவன் சாப்பிட்டுருக்கானேன்னு பார்க்கலாம். யஜ்ஞபுக் பாலகேலிஹி இப்படி கூட ஒரு லீலை உண்டா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன்.
பிரம்மதேவன் என்ன பண்ண, இது ஏதோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது, ஒருவேளை அந்த பிரசாதம் நல்லா இருக்குமோ என்னமோ, யாகத்தில் பண்ணுற பொருளோட சத்தை காட்டணும், அதனால் அந்த பிரசாதம் நமக்கு கிடைச்சா பரவாயில்லை அப்படின்னு நினச்சேன். அதனால் மெதுவாக பிரசாதம், ஆனால் கிட்ட போய் திடீர்னு அடியன் பிரம்மா வந்திருக்கேன் பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னா கண்ணனுக்கும் ருச்சிக்காது, அது குழந்தைகளோட லீலையில் இருக்கான். அதனால் இவெல்லாம் சாப்பிட்டு போன அப்புறம் அந்த பிரசாதம் பகவானுடைய பிரசாதம், பகவத் பாகவத பிரசாதம், அது சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கிருஷ்ணன் ஒரு சின்ன லீலை பண்ணணும்னு நினச்சான். இந்த பிரம்மா அப்படி பார்த்துட்டுருக்காரு இல்லையா, அதனால் எல்லார்கிட்டையும் சொன்னால், இன்றைக்கி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சா, சாப்பிட்டு முடிச்சாச்சு, அதனால் போய் ஒரு பருப்பு கூட இன்றைக்கி சிந்தக்கூடாது, முதலே சொல்லிட்டான் இன்றைக்கி ஒரு பருப்பு கூட சிந்தக்கூடாது, யார் ஒரு பருப்பு கூட சிந்தாமல் சாப்பிட்றாரோ அவளுக்கு தான் ப்ரைஸ் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டான். உடனே போட்டி போட்டுன்னு ஒன்றும் ஒரு பருப்பு சிந்தலை, பிரம்மாவுக்கு கஷ்டமாயிடுது. சரி, அப்படியானால் யமுனா நதியில் போய் கையெழும்புவா இல்லையா, அப்போ ஒரு மீனாக இருந்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். சாப்பிட்டு முடித்த உடனே கிருஷ்ணன் சொன்னால், மொத்த பேரும் என் உத்திரியத்தை கையை தொடச்சிக்கணும், யாரும் கையெழும்பக்கூடாதுன்னு, அதனால் எல்லா குழந்தைகளையும் கையை தொடச்சிடணும். பிரம்மாவுக்கு கோபமாயிடுது. நாம் ஒரு சங்கல்பம் பண்ணால் இந்த சின்ன பையன் நமக்கு போக்கு காமிக்கிற மாதிரி இத்தனை பண்ணுறான் இல்லையா, இவனுக்கு நாம் போக்கு காமிக்கணும். என்னதான் இருந்தாலும் சின்ன பையன் தானே, அவர் பிரம்மா தானே, லோகத்தையெல்லாம் சிருஷ்டிக்கிற பிரம்மா, எங்கே துத்யோதனம் சாப்பிட்ற சின்ன பையன் எங்கே, அதனால் அவன் எனக்கு போக்கு காமிச்சானா நான் என் லீலையை அவனுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டார். எல்லா ஆதாரெலாம் முடிஞ்ச உடனே கண்ணா இந்த மாடெல்லாம் காணும் அப்படின்னா போய் கூட்டிடுவாங்க அப்படின்னா, எங்கேயோ தூரத்தில் மேய்ஞ்சிருக்கு, நீ எங்கேயோ தூரத்தில் போயிருக்கனா நீங்கள் இங்கேயே இருங்கோ, நான் போய் இந்த மாடெல்லாம் ஓட்டிட்டு வரேன் அப்படின்னு அவளை இங்கேயே உட்காந்து வச்சுட்டு கண்ணன் போய் இந்த பசுமாடுகளையும் கண்ணையும் பார்க்குறேன், அது எதுவும் இல்லை, எல்லாத்தையும் பிரம்மா அபகரித்திருக்க. அங்கிருந்த நேரம் இந்த குழந்தைகள்கிட்ட வந்து பார்த்தா குழந்தைகளும் இல்லை, இதையும் பிரம்மா எடுத்துருந்துட்டேன். ஒரு பசு இல்லை, ஒரு கண் இல்லை, ஒரு குழந்தை இல்லை, கூட அவங்க ஜனங்கள் பசங்க யாரும் இல்லை, கிருஷ்ணன் மாத்திரம் தனியாக நிற்கிறான். யோசித்து பார்த்தா சர்வம் விதி கிருத்தம், எல்லாம் பிரம்மா பண்ணியிருக்க அப்படின்னு புரிஞ்சுது. உடனே ஊரில் இருக்கோம் பதில் சொல்ல முடியும், அந்த பிரம்மா கிட்டே போய் என்ன பேச்சு, அதனால் இவனே பல பசுக்களை சிருஷ்டித்தான், இவனே கண்ணுக்குட்டியை சிருஷ்டித்தான், இவனே பல பசங்களை எல்லாம் சிருஷ்டித்தான், மொத்தமாக அங்கே எல்லாத்தையும் கூப்பிட்டு மாட்டெல்லாம் ஓட்டிட்டு போகிறான். இவன் சிருஷ்டிச்சதுன்னா பிரம்மா முன்னாடி தூக்கிட்டு போனதுக்கு கொஞ்சம் அதே மாதிரியே வரணுமே, கொஞ்சம் மாறி போகக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக எப்படி இருந்ததோ அப்படியே சிருஷ்டிச்சான். என்ன உசரம் இருக்குமோ அந்த உசரம், மாடெல்லாம் மாத்திரம் இல்லை, மாடெல்லாம் என்ன நிறத்தில் இருக்குமோ அதே நிறத்தில் மாடு இருக்கு, குழந்தைகள்லாம் என்ன உசரம் இருக்குமோ அதே உசரத்தில் இருக்கு, விரல்லாம் என்ன நீளம் இருக்குமோ அதே நீளத்தில் இருக்குது, இல்லாட்டா அவன் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டான். ஆறு விரல் இருக்குது ஒரு பையனுக்கு அப்படின்னா, அஞ்சு விரலோடு வந்தால் இது என் பையன் இல்லை, என் பையனுக்கு ஆறு விரல் உண்டு அப்படின்னு சண்டை போடுவாங்க. அதனால் ஆறு விரல்னா ஆறு விரலோட பையன் வருது, செப்ப மூக்குன்னா செப்ப மூக்கோடு வருது, அந்த மாதிரி இல்லை பெரிய மூக்குன்னா பெரிய மூக்கோடு வருது. யாவத்யஷ்டி விஷாலமே ரசிக்கிறது, மாடுன்னா மாடு மேய்க்கிற கொம்புன்னா இது மொத்தமாக அப்படியே இருக்குது. யாவத் விபூஷாம்பரம் யாவத் சீல குணாபிதா கிருதிமயஹ, அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன பழக்கம் இருக்கோ அதெல்லாம் அப்படி இருக்கு, சிறிதெல்லாம் மூக்கு உரிஞ்சும் அப்படின்னா இதுவும் மூக்கு உரிஞ்சின் இருக்கு, வழக்கம் கூட மாறலை. புத்திசாலியாக இருக்கிற குழந்தை புத்திசாலியாக இருக்கு, முட்டாளாக இருக்கிற குழந்தை முட்டாளாக இருக்கு, ஏன்னா முட்டாளாக இருக்கிற குழந்தை திடீர்னு புத்திசாலியாக படுத்துன்னு வச்சுக்கோங்க, அவள் அப்பா அவன் ஒத்துக்க மாட்டான், ஆனால் இது நம்ம பிள்ளை இல்லைன்னா இத்தனை புத்திசாலியாக இருக்கே அப்படின்வா. அப்படி பல ரூபத்தை இவன் சிருஷ்டிச்சான்ல, கிருஷ்ணனே பல ரூபத்தை எடுத்துட்டான், அவனே தான் இத்தனை வஸ்துக்களாகி அவனே அப்படியே சாயங்கால வேலையில் மாடெல்லாம் மேய்ச்சி முடிச்சு அவனே அப்படியே ஊருக்குள்ளே போகிறான். யாருக்கும் ஒரு வித்தியாசமும் தெரியல, இப்படியே ஒரு வருஷ காலம் போச்சான். பிரம்மா எல்லாத்தையும் கொண்டு போயிட்டார், சத்தியலோகத்தை கொண்டு போய் வச்சுட்டார்.
இப்படியே போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் ஒரு வித்தியாசம் தெரியல. இந்த குழந்தைகள்லாம் போய் அம்மா அப்பாட்ட போய் கதையெல்லாம் சொல்லும், இன்றைக்கி என்ன நடந்தது, இன்றைக்கி என்ன நடந்தது, எல்லாத்தையும் சொல்லும். அதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு இருக்கு. மேலே போய் சத்தியலோகத்தில் பிரம்மா ஒரு வருஷம் ஆச்சு, இன்னும் என்னாச்சு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். மேலே சரஸ்வதி தேவர் இந்த பசங்களை வச்சுன்னு பலாறுபாடு பட்டுருக்கார். அங்கே குதிக்கிறது, ஓடுறது, இதெல்லாம் போய் முதல்ல அந்த இடத்துல விட்டுட்டு வாங்கும் அப்படின்னு தான் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு திருப்பி வந்து இவங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு வந்தார். வந்து பார்த்தா எல்லாம் இங்கே இருக்குது. அங்கே இருக்கிறது மாத்திரம்லாம், அவர் கையில் வச்சுருக்கிறது மாத்திரம்னா இங்கே இருக்குது மொத்தமும். பிரம்மாவுக்கு சந்தேகம் இருக்கும், அப்போ நம்ம இத்தனை நாள் எடுத்துகிட்டு போனவே இங்கே இருக்கே மொத்தமும். ஒருவேளை டூப்ளிகேட்டானா சரஸ்வதி மாதிரி பக்கத்தில் வந்தேன், எல்லாம் மொத்தம் இங்கே தான் இருக்குது. அப்போ நீங்கள் வச்சுருந்தது எல்லாம் பொம்மையா? ஒருவேளை பொம்மையை வச்சு விளையாடுங்களா அப்படிங்களா? சர்வம் விஷ்ணுமயம் கிரோங்கவரஜா சர்வஸ்வரூபோபவம். சர்வஸ்வரூபம் அப்படின்னா பிரம்மா பார்க்குற பார்த்தா எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் சேவை சாதிக்கிற எல்லாமே பகவத் ஸ்வரூபம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்ட உடனே கிருஷ்ணன் கிட்ட வந்து நான் ஏதோ தெரியாத பண்ணிட்டேன், உன்னுடைய லீலை சிருஷ்டிலீலையே நீ பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து சேவிச்சாரான். நாலு தலையினாலே நவுமீத்யதே பிரபுஷே தடிதம்பராய யாவதம் சபரி பிச்சல சண்முகாய வன்யஸ்ரஜே கவலமேத்ர விஷாலவேனு லக்மஸ்ரியே மிருதுபதே பசுபாங்கஜாய. காட்டில் கிடைச்ச பூவை மாலையாக போட்டுண்டு, கையில் கிடைச்ச துத்தியோனத்தை கையில் வச்சுண்டு, குழந்தைகளோட விளையாடிட்டு மாதம் வச்சுட்டு இருக்கிறது நந்தகோபகோனாருடைய புத்திரன் கிருஷ்ணன், அவனை சேவிக்கிறேன் அப்படின்னார். யார் அப்படின்னா கிருஷ்ணன் அடியன் தான், பரமேஷ்டி சதுர்முக பிரம்மா சேவிக்கிறேன். இன்னும் இங்கே வந்திருக்கு, நமக்கு தான் சேவை கொடுத்தாச்சே முன்னாடியே, நாபிகமனத்திலேருந்து நீர் வரும்போதே உனக்கு முன்னாடியே சேவை கொடுத்தாச்சே அப்படின்னா அது நீர் கருணையாக கொடுத்த சேவை, அது சிருஷ்டி பண்ணுறதுக்காக உபாயமாக கொடுத்த சேவை, இது அடியனுக்கு தியானம் பண்ணுறதுக்காக கிடைச்சிருக்கிற ரூபம். ஞானே பிரயாசமுதபாஸ்ய நமந்த ஏவ ஜீவந்தி சண்முகரிதம் பவதீயமார்த்தம். அழகாக சொல்கிற. அப்போ இந்த சேவையா அந்த சேவையா அப்படின்னா எந்த சேவை எப்படி வருது, எந்த உபாயத்தினால வருது, தபஸ் பண்ணி கிடைச்ச சேவை அப்படிங்கிறது இருக்கட்டும். இது என்னன்னு கேட்டால் இது உபாயம் இல்லை, இது இது பலன். நீர் அனுகிரகத்தினாலே எனக்கு கொடுக்குறது, அதனால் பலனாக உண்மை சேவிச்சுட்டு இருப்பேன். இது போருமா அப்படின்னு கேட்டால் இது போருமா, இது பேர் ஒன்றும் வேணாமே, பலன் கிடைச்சிருக்கிறோம் அப்புறம் உபாயத்தை பற்றி கவலை என்ன, நமக்கு வேண்டியது அதுதானே. ஆச்சரியமாக சக்கர பொங்கல் இருக்குன்னு வச்சுப்போம், சக்கர பொங்கல் கையில் கொடுத்தா சாப்பிடுவோம். சக்கர பொங்கல் எப்படி பண்ணுவோம் நமக்கு தெரியுமானா? தெரியாது. சக்கர பொங்கலுக்கான அரிசி எங்கேருந்து வருது? கடையிலேருந்து வருது. கடைக்கு அரிசி எங்கேருந்து வருது அப்படின்னா வயல்லேருந்து வருது. வயல்லேருந்து கடைக்கு எப்படி வந்தது, கடையிலேருந்து ஆற்றுக்கு எத்தனை ரூபாய்க்கு வந்தது, ஆற்றுலேருந்து சக்கர பொங்கலை என்ன பண்ணால், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. வாங்கினா சாப்பிட்டா நல்லா இருக்கா அப்படின்னா நன்னா இருக்குது அப்படின்னு அனுபவிக்கிறதுக்கு கையில் கிடைச்சா ஒரு மூலியம், உபாயம் தேவையில்லை. அது உபாயம் யாருக்குன்னா யாருக்கு தேவையோ அவ்வாளுக்கு. ஆச்சாரியாளுக்கெல்லாம் உபாயம் தேவை, அதனால் ஆச்சாரியர்கள்லாம் உபாயம் பண்ணி பகவத் ஸ்வரூபம் என்ன, பகவத் அனுபவம் என்ன அப்படிங்கிறத காட்டி கொடுத்தாங்கன்னா அனுபவிக்கிறவர்களுக்கு அது போதும், எங்களுக்கு மற்றது தேவையில்லை அப்படிங்கிறார். அந்த மாதிரி ரீதியில் பிரம்மா சொல்கிற, நான் அப்படி நினச்சிட்டு இருக்கிறது இருக்கட்டும், இது போதும் எனக்கு. ஸ்ரேயஸ்ருதிம் பக்தி முதஸ்யதே விபோ க்ளிஷ்யந்தியே கேவல போதலப்தயே தேஷாமசம் கேசலயே வசிஷ்யதே நான்யத்யதா ஸ்தூல துஷாபகாதினாம். அரிசி நெல் எடுத்து நன்னா குத்தி உமியை நீக்கி வருது அரிசி, அந்த அரிசியை எடுத்து தணிகை பண்ணி சாதம் பண்ணி சாப்பிடணும், அவ்வளோதானே. மறுபடியும் அந்த உமியை திருப்பி திருப்பி குத்திகிட்டே இருந்தார், அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? அந்த மாதிரி ஞானங்கிறது குத்துற மாதிரி, நெல்ல குத்தி 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 பண்ணுற மாதிரி படித்து 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 கடைசியில் என்ன வந்தது அப்படின்னா பக்தி வரணும். ஞானத்தினுடைய பலன் பக்தி. இந்த பக்தி வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் ஞானத்தை ஒதுக்கிடும், அதுதானே பலன். திருப்பி இன்னும் மேலே படிச்சுட்டுருக்கேன், இன்னும் மேலே படிச்சுட்டுருக்கேன்னு கடைசி வரைக்கும் படிச்சுட்டே இருந்தால் என்ன பிரயோஜனம்? அதனால் ஒரு ஒரு ஞானத்தினுடைய பலன் எப்போ பக்தி அப்படின்னு ஆகிடுச்சோம், இப்போ பக்தி வந்த உடனேயே அதை பக்குவம் பண்ணி அதை அனுபவிக்கிற மாதிரி அரிசியை சாப்பிட்ற மாதிரி அதில் போகணும். இடஸ்தூல துஷாவ காத்தினாம் அப்படிங்கிற வெறும உமியை குத்துறதுனால என்ன பெரிய லாபம்?
கிரந்தா நைவாபியசேத்து பகூனு அப்படிங்கிற பாகவதத்தில் பிரகலாதன் உபதேசத்தில் ஓயாத கிரந்தங்கள் எல்லாம் பார்த்துட்டுருக்காரு அப்படிங்கிற 80 வயசு 90 வயசுக்கு இன்னும் படிக்க வேண்டியது நிறையா இருக்கு. ஆனால் படிச்சுட்டே இருந்தால் அப்புறம் அனுபவிக்க வேண்டியது என்ன? அதனால் என்ன கேட்டேன், படிக்கிறதே ஒரு அனுபவமாக இருக்கணும். திருவாய்மொழி மாதிரி ஞானத்துக்காக இல்லை, படிக்கிறதே ஒரு அனுபவமாக ஒரு திருவாய்மொழியோ ஒரு சீபாஷியமோ அப்படி இருந்தான்னா, இல்லை ஸ்ரீமத் பாகவதமோ அப்படி இருந்தான்னா, அப்போது அது ஒரு பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு பாராயணம் அப்படிங்கிறது. ஞானத்துக்காக படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு லெவலோடு சரி நிறுத்தணும் அப்படின்னு. இந்த மாதிரி ஆச்சரியமான ஸ்தோத்திரம் எல்லாம் பிரம்மா பண்ண, பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணுற, நீர் அங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீரே அப்படின்னா, நான் ரொம்ப பொறாமையாக இருக்கேன், எனக்கு நான் இப்போ சத்திய லோகத்தில் தான் இருக்கேன், இங்கே பிருந்தாவனத்தில் இருந்திருந்தால் சௌக்கியமாக இருந்திருக்குமே, என்னை போய் அங்கே உட்காத்தி வச்சுட்டு நீர் இங்கே இருக்கீரே. அகோ பாக்யம் அகோ பாக்யம் நந்தகோ பௌரஜௌகசாம் என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். இங்கே இருக்கிற குழந்தைகள் பண்ண பாக்கியம் எனக்கு கிடைக்கல, எல்லாம் உங்களுடையே இருந்துட்டு ஒன்றையே அனுபவிச்சுட்டு இருக்கு. நான் போய் சத்தியலோகத்தில் உட்காந்து அப்படியே உட்காந்துருக்கணும், சிருஷ்டி காரியத்தை பார்த்துருக்கணும்னு என்ன ஆக்கிட்டேன் இல்லையா? அதை நினச்சா எனக்கு பொறாமையாக இருக்குது. இங்கே பிருந்தாவனத்தில் ஏதாவது புல்லாக இருந்தால் கூட நான் சௌக்கியமாக இருந்திருப்பேன், உன் திருவடி பட்டு இருக்கும், சத்தியலோகத்தில் உட்காந்து வச்சுட்டு அப்படின்னு ஒரு குறையோடு கூட பிரம்மா திரும்பி போனார். இப்படி பிரம்மதேவனுக்கு சிருஷ்டியை காமிச்சு அவருக்கு விசேஷமாக ஒரு அனுகிரகம் பண்ணார். யமுனா நதியில் அடிக்கடி ஸ்நானம் பண்ணும்போது கிருஷ்ணனுக்கு பரம ஆனந்தம், கண்ணனுடைய சம்பந்தத்தினாலே யமுனா நதிக்கு பெருமை. ஆனால் கிருஷ்ணன் சொல்கிறான், யமுனா நதியினாலே எனக்கு பெருமை அப்படிங்கிறான். அதான் மண்ணு தூய பெருநீர் யமுனை துறைவரை. யமுனைங்கிறது ரொம்ப விசேஷமான சுத்தமான கோதாவரி மாதிரி கிடையாது. ஸ்ரீராமாயணத்தில் கோதாவரியானது பதில் சொல்லலை ராமன் கேட்டது. ஆனால் வசுதேவர் கிருஷ்ணனை ஏழை பண்ணிட்டு வரும்போது யமுனா நதி வழி விட்டு பெருக்கு எடுத்து ஓடின யமுனா நதி கண்ணனுக்காக தன்னுடைய பிரவாகத்தை குறைச்சிண்டு வழி விட்டுதான் அது. அதனால் மேலிருந்து விழுந்து குதிக்க வேண்டியது. கிருஷ்ணன் விளையாடின கிருஷ்ணனுடைய சகல சரீர சம்பந்தமும் திருமேடி சம்பந்தமும் இருக்கு இல்லையா, அதனால் கங்கையை காட்டிலும் இது வசத்தின்னார் சுவாமி. கங்கையில் திருவடி சம்பந்தம் மாத்திரம்தானே இருக்கு, இங்கே திருமேடி சம்பந்தம் பூர்த்தியாக இருக்கு யமுனா நதியில். யமுனா நதியில் குளித்து குளித்து அந்த யசோதை அம்மா என்ன சொல்கிறான்னா, கண்ணன் கருப்பாக இருக்கானா, அப்போது கஞ்சன் வலை வைத்த அன்று காரூரில் எள்ளில் பிழைத்து நெஞ்சி துக்கம் செய்ய போந்தாங்கிறான். கிருஷ்ணன் அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி அங்கிருந்து தப்பிச்சுன்னு வந்துட்டான் மதுரையிலேருந்து பிறந்த அன்னைக்கு. காரணம் என்னன்னு கேட்டால், இவன் கருப்பாக இருக்க அப்படின்னாலயா, இருட்டும் கருப்பாக இருக்கு இவனும் கருப்பாக இருக்க அப்படியே வந்துட்டான். இப்போ உன் பையன் ஏன் இப்படி கருப்பாக இருக்கான் அப்படின்னு கேட்டால், யமுனையில் குளிச்சு குளிச்சு இவன் கருப்பாக இருக்கான் அப்படிங்கிற அவன் அம்மா. அது நித்தியம் யமுனைக்கு போகிறதோ இல்லையா, இங்கே விட்டால் பரவாயில்ல, அது கருப்பாக இருக்கும் யமுனா நதி. ஏதோ கொஞ்ச நாளே குளிச்சுட்டு வந்தால் பரவாயில்ல, ஓயாவது குளிச்சுட்டு கொள்ளியும் அதான் இது கருப்பாக இருக்கு அப்படின்னா. ஆனால் பக்கத்தில் இருக்கலாம் ஒத்துக்கலை, அதெல்லாம் மாமி நீங்கள் தப்பாக சொல்கிறோம், இவன் குளிச்சு குளிச்சு தான் யமுனா நதி கருப்பாக எடுத்துக்கிட்டா. காலிந்தி காந்திஹாரி கலையது அப்புஷா காலிமா கைதபாரேகே. யமுனா நதியை காட்டிலும் விசேஷமான ஒரு கருப்பு காந்தி அவனுக்கு இருக்கான். அதனால் குழந்தைகளோடு கூட அழகா நித்தியம் விளையாடி இருக்கும்போது ஒரு சமயம் பலராமன் கூட இருப்பார், எப்பவுமே சின்ன வயசுலேருந்தே அவர் கூட இருப்பார். அவர் அப்படியே விளையாடிருக்கார். எல்லாரோடையும் இருக்கும்போது பலராமனை விட்டுட்டு கிருஷ்ணன் மாத்திரம் வேகமாக யமுனா நதி பக்கம் போயிட்டான், இன்னொரு பக்கம் போயிட்டான். கூட சில பசங்கள்லாம் போச்சு. அங்கே ஒரு பெரிய குளம் ஒன்று, யமுனா நதி ஒட்டி இருக்கக்கூடிய பெரிய குளம், யமுனா நதிக்குள்ளே இருக்கிற குளம். அதில் காளியன் அப்படின்னு இருந்துட்டு விஷத்தினாலே அதை தூஷிதம் பண்ணிட்டுருக்கான். இந்த குழந்தைகள்லாம் கிட்ட போய் ஒரே தாகமாக இருக்குது அப்படின்னு அந்த தீர்த்தத்தை பானம் பண்ண, சில குழந்தைகளும் சில பசுமாடுகளும் அந்த விஷ தீர்த்தத்தை பானம் பண்ண அப்படின்னா மூர்ச்சையாய் கீழே விழுந்துருக்கும். கிருஷ்ணன் அங்கிருந்து வந்து தன்னுடைய கடாட்சத்தினாலேயே அந்த குழந்தைகளுக்கு உயிர் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட உத்தமமான யமுனா நதி,
இதை போய் தூஷணம் பண்ணிட்டு இருக்கானே, அதனால இவனை முதல்ல இந்த இடத்துல இது விரட்டணும் அப்படின்னு சங்கல்பிச்சுண்டு நேர ஒரு பெரிய குந்த விரக்ஷம் ஒன்று இருந்தது, அந்த விரக்ஷத்து மேலே ஏறி அங்கேருந்து உள்ளுக்குள்ளே குதிச்சுட்டான். குந்தே முகுந்தகா அப்படிங்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற சர்ப்பத்தை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்குள்ள இங்கே பிருந்தாவனத்தில் ஏதோ சகுனங்கள்லாம் சுப சகுனமாக இல்லாமல் மோசமாக இருக்கச்சு. அதை பார்த்து யசோதாமெல்லாம் பயந்துன்னு ஓடி வரா, என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் எங்கே அப்படின்னா கிருஷ்ணனை காணும், எங்கே போயிருப்பானோ அப்படின்னு பார்த்தா அவன் காலடியெல்லாம் எடுத்து வச்சு பார்த்தானா, பலராமனையும் கூட்டிட்டு எங்கே போயிருப்பான் அப்படின்னு வந்து பார்த்தானா இந்த குளக்கரையில் வந்திருக்கான் அப்படின்னு தெரிகிறது. அங்கே சில பசங்கள்லாம் இருக்குது, இங்கே தான் இருந்தான் கண்ணன், இந்த குளத்துக்குள்ளே குதிச்சுட்டான் அப்படின்னா உடனே எல்லாம் ஐயோ குளத்துக்குள்ளே குதிச்சுட்டானோ அப்படின்னு உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டான் யசோதா. இது விஷக்குளம் ஆச்சே அப்படின்னு பலராமன் இவ்வளவோ சமாதானம் சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஒன்றும் பயப்படாதுங்கோ, இந்த குளத்துக்குள்ளே பாம்பு இருக்குது, 100 தலை பாம்புன்னா பலராமன் சொல்கிறார் 1000 தலை பாம்பு இருந்தால் கூட ஒன்றும் ஆகாது, இவர் தான் 1000 தலை பாம்பு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறார். ஆனால் அவளுக்கெல்லாம் எதுவுமே புரியல, உள்ளுக்குள்ளே கண்ணன் குதிச்சுட்டு அந்த சர்ப்பம் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது யாரோ ஒரு சத்தம் கேட்குறதே அப்படின்னு பார்த்த காளியன் இது கிருஷ்ணன் வந்திருக்கிறத பார்த்த உடனே அவனை சுத்திக்கணும்னு ஆரம்பிக்கிறார். தம் பிரேட்சணீய சுகுமார கணாவதாதம் ஸ்ரீவத்ஸ பீதவசனம் ஸ்மித சுந்தராஸ்யம். கிருஷ்ணனை முத முதல்ல பார்க்குறானா காளியன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கான், பத்து பேர்லாம் மாதிரி இல்லை, இவனை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கே, இவனை கடிக்கணும் தோணலையாம், அப்படியே பார்த்துட்டே இருக்கலாமே அப்படின்னு தோன்றதான். பீதாம்பர தாரியாக இருக்கான், ஸ்ரீவத்ஸம் அப்படிங்கிற அடையாளம் இருக்குது, ஸ்மித சுந்தராஸ்யம் சிரிச்சுண்டு பிரகாசமாக இருக்கான். அந்த சர்ப்பம் முன்னாடி வந்து நிற்கிறது, சர்ப்பத்தை பார்த்தா ஒரு பயம் வரணும், பாம்புன்னு பார்த்தாலும் பயந்து முகம் அஷ்டகோணலாக்கி பாம்பு பாம்பு பாம்புன்னு அஷ்டகோணலாக்கி எத்தனை இருக்கான். ஆனால் அந்த சர்ப்பத்தை பார்த்த உடனே சிரிக்கிறானா, கிரீடந்தம பிரதிபயம் கமலோதராங்கிரிம் சந்தஸ்ய மர்ம சுருஷா புஜயா சாத. விளையாடிருக்கான், பயந்து ஓடலை, அந்த சர்ப்பம் அப்படி பார்க்கும்போது இவனே இந்த பக்கம் போகிறான், சர்ப்பம் அப்படி முகத்தை திருப்புறது, உடனே இவடு இந்த பக்கம் போகிறான், இன்னும் அது முகத்தை இந்த பக்கம் திருப்பது அந்த பக்கம் போகிறான், இப்படி அதோடு கூட விளையாடிட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் பார்க்கறதுக்கும் ஆனந்தமாக இருக்கச்ச பார்த்தா அந்த காளியனுக்கே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, ஆனால் இன்னொரு பக்கம் அபிமானம், இந்த குளத்துக்கிட்ட யாரும் வரக்கூடாது, இந்த குளத்து மேலே பட்சி பறந்தால் கூட கீழ் விழுந்துடும், அத்தனை விஷம், இந்த குளத்தினுடைய கரையில் யாராவது இருந்தால் கூட இந்த விஷக்காற்று பட்டு அவள் மூர்ச்சையாக விழுந்துவாங்க, அத்தனை விஷம் இருக்குது. அதனால் உள்ளே வந்தவன் யாராக இருந்தாலும் விடக்கூடாது அப்படின்னு ஒரு அபிமானம் இருக்கிற அப்படின்னா கமல் ஓதராங்கு உடைய சுத்த ஆரம்பிச்சுட்டான், இந்த கண்ணனை சுற்றி விடுறேன் அப்படின்னு உடம்பு முழுக்க சுத்தம் திருமையிலே. அப்போ பார்த்தா கமலோ உதராங்கிரிம் மிருதுவாக இருக்கான், கண்ணனுடைய உதரங்கள் எல்லாம் கால்கள் கைகள் எல்லாம் மிருதுவாக இருக்கும், பொதுவாக சர்ப்பத்துக்கு தான் மிருதுவான திருமேனி அப்படின்னு பேர், சர்ப்பத்தினுடைய உடம்பு தான் சர்ப்பத்தினுடைய தோல் தான் விசேஷமாச்சு, 5 குணம் இருக்கும், அதில் குளிர்ச்சி இருக்கும், பஞ்ச அந்த சொல்கிறார் இல்லையா பஞ்சசயனம் அப்படின்னு சொல்லும்போது ஆதிசேஷன் தான் பெருமாளுக்கு பஞ்சசயனம், வெள்ளையாக இருக்கணும் படுக்கைங்கிறதுக்கு 5 குணம் இருக்கணும், ஒன்று வெள்ளையாக இருக்கணும், 2 மாதம் துவைக்காமல் வந்து ஒரு அழுக்க வச்சுக்கக்கூடாது, அன்னன்னைக்கு துவைச்சி வெள்ளையாக வச்சுக்கணும், விஸ்தாரமாக இருக்கணும், நல்லா போராதபடியெல்லாம் இருக்கக்கூடாது, நல்ல சுகந்தமாக இருக்கணும், நல்ல மிருதுவாக இருக்கணும், அப்படின்னா குணங்கள் உண்டோயும் அது மொத்தமாக ஆதிசேஷன் கிட்டே இருக்கான், ஏன்னா அவரும் வெள்ளையாக இருக்கார், அவரும் விஸ்தாரமாக இருக்கார், அவருக்கும் நல்ல வாசனை இருக்கு, சர்ப்பமும் எந்த சர்ப்பமே தொட்டு பார்த்தா நல்லா மிருதுவாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்கிறான். நானும் சொல்கிறேன், நீ சொட்டு பார்த்தீங்கன்னா கேட்காதுங்க. அதனால் அப்படி மிருதுவாக இருக்கக்கூடிய சர்ப்பம் இப்போ கிருஷ்ணனை சுத்திக்கும் போது அந்த சர்ப்பத்துக்கு உறுத்துறதாம், அதாவது நம்ம திருமணி அவனுக்கு உறுத்த போகிற, நம்ம உடம்பு அவனுக்கு உறுத்த போகிறதே நினைக்கிறதா, இது அத்தனை அளவு சுக்குமாரம் அவனுக்கு. கிரீடந்தம பிரதிபயம் கமலோதராங்கிரிம் சந்தஸ்ய மர்ம சுபுஷா ருஷயா சாத. அப்படி சுத்திக்க கண்ணன் வந்து மெதுவாக அந்த சர்ப்பத்திலையும் விடுவிச்சு அதை பிடிச்சி இவன் சுத்த ஆரம்பித்தான், விளையாட்டு காமிக்கிறான், இந்த பக்கம் அந்த பக்கம் அதை பிடிச்சி சுத்த, இது அவனை பிடிச்சி சுத்த, மறுபடியும் இவன் அவனை பிடிச்சி சுத்த, இப்படியே விளையாடிட்டு இருக்கும்போது மேலே அந்த கரையில் இருப்பானா கிருஷ்ணா கிருஷ்ணா வந்துடுறான் 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 கத்தின்னு இருக்கான், என்னாச்சோ உனக்கு அப்படின்னு கத்தின்னு இருக்கானா,
இவாளை இனிமேல நம்ம அலைய விடக்கூடாது, இவாளை எப்படியாவது நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அனுகிரகம் பண்ணணும். பாவம் கஷ்டப்பட்டு இருக்காளே, அம்மா மூர்ச்சியாகி விழுந்திருப்பாளே தனாளி அப்படின்னு தெரிஞ்சபடினால மெதுவாக நம்ம மேலே வந்துடணும் அப்படின்னு பார்த்தான். ஏவம் பரிப்ரமஹதோ ஜசமுன்னதாம்சம் ஆனம்ய தத் பிருதுசிரஸ்வதிரூட ஆத்யஹ. அப்படி மேலே வரலான்னு கிருஷ்ணன் நடக்கும் போது அது படம் எடுத்துட்டு அந்த சர்ப்பமானது 100 தலையினாலே படம் எடுத்து மேலே மறைக்கிறது. உடனே ஒரு கையினாலே அதனுடைய வாலை கெட்டியாக இருக்க பிடிச்சிட்டு கிருஷ்ணன் ஒரு எம்பி எம்பி மேலே போய் அதன் சிரஸில் போய் நின்றுட்டான், தலையில் போய் நின்றுட்டான். தன்மூர்த்தரத்ரணிகர ஸ்பர்ஷாதி தாம்ர பாதாம்புஜோ கில கலாதி குருஹு நனர்த்த. அப்படியே சர்ப்பம் இப்போ மேலே வர ஆரம்பிச்சிருக்கும். அப்போது மேலே அதனுடைய ஒரு தலையில் தன்னுடைய ஒரு திருவடியை வச்சுட்டு இருக்கான். மேலே முதல்ல இவாளெல்லாம் கிருஷ்ணா வந்துரு வந்துரு வந்துருன்னு சொல்லும்போது முதல்ல கிருஷ்ணன் தான் வரான். அதுக்கப்புறம் தான் அப்படியே கீழே இருந்து சர்ப்பம் வருது. உடனே பார்க்குற கையில் ஒரு கையால் வாழை பிடிச்சின்னு இருக்கான். அந்த சர்ப்பத்துக்கு மகா கோபத்தினாலே இன்னொரு தலையை நீட்டி அவனை எப்படியாவது கடிச்சுடணும் அப்படின்னு ஒரு தலையை நீட்டுறதா உடனே இடது திருவடினாலே அந்த தலையை மேலே வச்சான். அது அமைக்கும். அடுத்து இந்த பக்கம் தலையை நீட்டி இந்த பக்கம் அமைக்கணும், அடுத்து அந்த பக்கம், அடுத்து இந்த பக்கம் அப்படி மாற்றி மாற்றி பண்ண தூய நடம் பயிலும் சுந்தரையன் சிறுவா. இவன் நர்த்தனம் அதை கற்றுக்கிறானான் சர்ப்பத்துக்கிட்ட. எத்தி அச்சினா எந்தெந்த சிரஸ் அப்படியே மேலே மேலே வருதோ அதில் திருவடி வச்சுட்டே இருந்தாலே போதும், அதுவே ஆச்சரியமாக இருக்கு இந்த நர்த்தனம் அப்படிங்கிறதுக்காக தேவலோகத்தில் இருக்கிற கந்தர்வர்கள்லாம் உடனே கையில் வாத்தியத்தை எடுத்துட்டு அவர்கள்லாம் மிருதங்கம் வாசிக்க ஆரம்பிக்க தாளம் தவறாது அப்படியே ஆற்றாடும். திமிகிமிகிமிகி தாளம் தவறாது காளிங்கன் தலைமேலே ஆட்டம் அப்படின்னார். தீராத விளையாட்டு பிள்ளைன்னு ஒருத்தர் எழுதியிருக்கார், பாரதியார் எழுதினதில்லை. ஆச்சரியமா இருக்கு, இவனுக்கு நர்த்தனம் யார் சொல்லி கொடுத்தா? ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு கந்தர்வர்களும் ஆச்சரியப்படுறாளாம். உங்களுக்கே நர்த்தனம் சொல்லி கொடுக்கறது நான் தான். அகில கலாதி குருவும், லோகத்துல எல்லா கலைக்கும் சுவாமியா இருக்கக்கூடியவன், 64 கலைக்கும் சுவாமியாக இருக்கக்கூடிய இவன் ஆதிகுரு இவன் தானே. அதனால் இவன் ஆச்சரியமாக அங்கே நர்த்தனம் ஆடிட்டுருக்கானோ, எல்லாருக்கும் ஆச்சரியம். தேவர்கள்லாம் அவளும் கூட நர்த்தனம் ஆடிட்டுருக்காள். பக்கத்து இருக்கவளாம் நிறைய பேர் வாத்தியங்கள்லாம் வாசிச்சுட்டு இருக்கா. குழந்தைகள்லாம் கைத்தட்டி ஆர்வாரங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கு பக்கத்தில். மகாகவிகள்லாம் இதுதானே வர்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரணலீலாகதி சரித அப்படின்னு சுவாமி தேசிகன் யாதவ பேதத்தில் ஆச்சரியமாக பாடுவேன். அந்த நர்த்தனம் ஆடினா நர்த்தனம் ஆடுற மாதிரி ஸ்லோகம் வரணும். லோலாபதச்சரண லீலாகதி சரித கலாகமே விஜபதே நிருத்யந்தம் அப்ரதிம கிருத்யந்தம் அப்ரதிம அத்யந்த சாருவபுஷம் தேவாதிபிஸ் சமய ஹேவாதரத்வரித ஹேவாக கோஷமுகரீ அப்படிங்கிற இப்படி நர்த்தனம் நடந்துட்டு இருந்தது. அவன் முகத்திலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. அவனும் என்னென்னமோ பண்ணி பார்த்தான். 101 தலை இருக்கு, நமக்கு என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். 101ங்கிறது கிருஷ்ணனுக்கு ஒன்றும் கிடையாது. 1100 தலை இருக்கிற சர்ப்பத்தில் அனாயசமாக சயனிச்சுன்னு இருக்கிறவன் முகத்தில் இப்படியே ருதிரங்கள்லாம் வர ஆரம்பிக்கச்ச நாக பத்தினிகள்லாம், அவனுடைய பத்தினிகள் நிறைய பேர் இருக்காளாம் நாகலோகத்திலேருந்து வந்திருந்து, ஹே கிருஷ்ணா தாமோதரா தேவாதிதேவா ஜெகத்பதே பிராணாந்தியதி நாகோயம் பர்திருபிக்ஷா பிரதீயதாம். உயிர் போயிடும் போல இருக்கு, சரணாகதி பண்ணி எங்களுக்கு பர்திருபிக்ஷா வேணும் அப்படின்னு கேட்டான். உடனே கண்ணனுக்கு வேற என்ன வேணும், பர்திருபிக்ஷா பிரதீயதாம்னு ஸ்திரீகள் வந்து கேட்குறான்னா அதை தான் நடத்தி கொடுக்கணும். இன்றைக்கும் கூட பல கணவன்மார்கள் சௌக்கியமாக இருக்காங்கன்னா காரணம் இவருடைய பர்திருபிக்ஷா பிரதீயதாம் அப்படிங்கிற மந்திரம் தானே. அவர்கள் அப்படி கெஞ்சி கேட்க கிருஷ்ணன் சரி அப்படின்னு சொல்லிட்டு மேலாலேயே நான் மெதுவாக நர்த்தனம் ஆடுறேன். தன்மூர்த்தரத்ரணிகர ஸ்பர்ஷாதி தாம்ர பாதாம்புஜா. அந்த சர்ப்பத்தினுடைய சிரஸில் ரத்னங்கள்லாம் இருக்கு, அது கிருஷ்ணனுடைய திருவடிக்கு ஆரத்தி எடுக்கிறதா. ஒரு ஒரு ரத்னம் ஒவ்வொரு கலரில் இருக்கு. இப்படி ஆரத்தி எடுத்து இப்படியே மங்களமாக முடிச்சுடணும் அப்படின்னு கிருஷ்ணன் நினச்சிட்டு இருக்கான். நியாயோஹி தண்டா கிருதக்கல்பிஷேஸ்மின் தவாவதாரகா கல நிகிரகாய. துஷ்டர்களும் ஒழிக்கணும் தானே உன்னுடைய அவதாரம், அதனால் இவன் தப்பு பண்ணிட்டான், அதனால் இவனுக்கு நீ நிகிரகம் பண்ணுறது நியாயம்தான், ஆனால் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாள். அவள்லாம்
அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அனுகிரகம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் காளியனும் தன்னுடைய தோஷத்தை உணர்ந்துட்டு நேராக பகவான்கிட்ட வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறான். இவனுக்கு என்ன ஸ்தோத்திரம் பண்ண தெரியும் அப்படின்னா, ஸ்தோத்திரம் பண்ண தெரியாது எனக்கு அப்படிங்கிறதா ஸ்தோத்திரமாக பண்ணுறான். சோகம் தே தேவதேவேஷா நாற்சலாதௌ ஸ்துதௌ நச்ச சாமர்த்தியவான் கிருபா மாத்திர மனோவிருத்திஹி பிரசீதமேன்னு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் இருக்கு ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில். இதுக்கு சுவாமி பெரியாச்சாரன் பிள்ளை, நந்தியர் நம்பிள்ளை எல்லா ஆச்சாரியர்களும் ரொம்ப விஸ்தாரமாக ஒரு வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். சோகம் தே தேவதேவேஷ அவன் சொன்ன ஸ்லோகம் இது. இதை தான் எப்போவுமே சொல்லணுமா, திருவாராதத்தில் இதை சொல்லுங்கிறோம் அப்படின்னு ஆளவந்தார் நியமித்தார் அப்படின்னு சொல்கிறார். தேவதேவேச சோகம் அப்படின்னா, இதோ அடியேன் வந்திருக்கேன், யார் அப்படின்னா இத்தனை நாள் அபச்சாரமே பட்டுருந்தேனே அதான் வந்திருக்கேன். பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, உடனே பெருமாளுக்கு நம்ம மணி சேவித்து பெருமாளுடைய கதவை திறந்து திருக்காப்பு நீக்கி திருவாராதனை பண்ணுறோம். இத்தனை நாள் என்ன பண்ணியிருந்தேன், இந்த திருவாராதனை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணியிருந்தேன்னா அப்பச்சாரம் தான் பட்டுருந்தோம். அங்கே போய் வெளியில் எங்கெங்கே போய் சுற்றி என்னென்ன பண்ணணும், யார் யார்கிட்ட என்னென்ன நம்படிக்கணுமோ அதெல்லாம் நம்படிச்சுட்டு இப்போ வந்து திருவாராதம் பண்ணணும். சோகம் அபச்சாரமே பட்டுட்டு வந்திருக்கிற அடியேன் வந்திருக்கேன், தேவ தேவேசம் உனக்கு திருவாராதனம் பண்ணுறதுக்கு யோகியதை இல்லாத வந்திருக்கேன். ஏன்னா தேவதேவர்கள் தான் உங்களுக்கு திருவாராதம் பண்ணணும், நான் எப்படி திருவாரம் பண்ண முடியும். ஏதோ நித்தியசூரிகள் பண்ணுறான் அப்படின்னா, சதாபசந்தி அப்படின்னு அவள் பண்ணுறான்னா அதில் ஒரு அர்த்தம் உண்டு. நம்மெல்லாம் மனுஷ்ய ஜாதி, அவெல்லாம் தேவதேவன்னா மனிதருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ அப்படிங்கிற பகவானுக்கு தேவதேவன் திருநாமம். தேவதேவன்னா தேவர்களுக்கெல்லாம் தேவன் அப்படி அர்த்தம் இல்லை, அழகான ஒரு அர்த்தம் சொல்கிறார். அதாவது நமக்கு தேவர்கள் போலையா, நாம் தேவர்களை என்ன நினைக்கிறோம், நான் நமக்குள்ளேயே சிரேஷ்டரானவர் அவர் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையே. தேவர்கள்ங்கிறது வேத ஜாதி, அவெல்லாம் மனுஷால் கிடையாது. மனுஷர்கள் வந்து பூமியில் பிறந்து கஷ்டப்படுறவன், கர்மாதீனமாக இங்கே கஷ்டப்பட்டு இருக்கிறோம். தேவர்கள் சௌக்கியமாக இருக்கிறோம். ஒரு சின்ன புழு இருக்குது, புழு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அது வேறு ஜாதி, நாம் வேறு ஜாதி. புழுவுக்கும் உயிர் இருக்குது, புழுவுக்கும் உடம்பு இருக்குது, புழுவுக்கும் ஆகாரம் இருக்குது, நமக்கும் உடம்பு இருக்குது. ஆனால் புழுவை நாம ஒரே ஜாத்தினா ஒத்துப்போமா நாம்? அது ரொம்ப நீச்சமானது, நான் மனுஷன் அப்படின்னு நினைக்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி தான் தேவர்கள் நம்மளை நினைக்கிறாங்க. இந்த கீழே இருக்கிற மனுஷர்களை புழுவாக நினைக்கிறாங்க. இது சாக்கடையில் புழு மாதிரி இதெல்லாம் பூலோகத்தில் சுற்றின்னு இருக்கு, எல்லாம் கிடைச்சது சாட்டுன்னு, நம்ம அமிர்தம் சாட்டுன்னு இருக்கோம். இது ஏதோ அல்பாயுஷாக இருக்குது, நம்ம ரொம்ப தீர்க்காலம் சொர்க்கலோகத்தில் இருந்துருக்கோம் அப்படின்னு தேவர்கள்லாம் நம்மளை பார்த்து புழுவான் நினைக்கிறேன். எப்படி புழு மனுஷன் தேவன் பார்க்கும்போது புழு ஜாதி வேற, மனுஷ ஜாதி வேற, தேவ ஜாதி வேறையோ அதே மாதிரி தான் பகவானும் அந்த தேவர்கள் ஜாத்தியை காட்டும் வேற. அவன் பார்க்கும்போது இவர்கள்லாம் புழு. அதான் மனுஷருக்கு தேவர் எப்படியோ அப்படி தேவர்களுக்கு தேவனாக வந்திருக்கான் பகவான் அப்படின்னு. அப்போ அப்படிப்பட்டவனை ஆராதனை பண்ணுறதுக்கு நமக்கு என்ன யோக்கியதே? சோகந்தே தேவதேவேச நார்ச்சனா தௌ ஸ்துதௌ நச்ச. உன்னை அர்ச்சனை பண்ணுறதுக்கும் எனக்கு யோக்கியதை இல்லை, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கும் எனக்கு யோக்கியதை இல்லை. சாமர்த்தியவன் யோக்கியதையில் மாத்திரம் இல்லை, சாமர்த்தியமும் இல்லை. கிருபா மாத்திர மனோவிருத்தி. அப்போ என்ன கேட்டால், நான் என்ன பண்ணுறேங்கிறத பார்க்காதையும், நான் என்ன திருவாராதனை பண்ணுறேனோ என்ன ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னு இதை பார்க்காதும், உங்களுடைய கிருப்பையை மாத்திரம் பார்க்கும். அந்த கிருப்பையினாலே எனக்கு அனுகிரகம் பண்ணுவோம். அந்த கிருப்பை எந்த இடத்துல போகும் அப்படின்னு கேட்டால், எங்கே ஒரு யோகியதையும் யார்கிட்ட இல்லையோ அங்கே தான் அந்த கிருப்பைங்கிறவர். யோகியதை இருக்கிறவன்கிட்ட அந்த கிருப்பை வரும். ஆனா விதானாம் அகதி கலானாம் நச்சாபி தீர்த்தேடு கிருத்தாவதாரா. அப்போது சுவாமி தேசிகன் சொல்கிற ஹைகிரீவன் பெருமாள் கிட்ட தபஸ் பண்ணி அவர்கிட்டேருந்து மொத்தத்தையும் வாங்கிட்டுட்டார். சகல வித்தியைகளையும் ஆயகலைகள் 64 ஹைகிரி பெருமான் கொடுத்துட்டார் அவருக்கு தேசிகனுக்கு. இப்போ ஹைகிரிவனை ஸ்தோத்திரம் பண்ணுறார். அப்போது இவர் ஸ்தோத்திரம் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா வாக்தேவனான பகவான் ஹைகிரீவனே அனுகிரகம் பண்ணிட்டார்னா அவர் பண்ணுற ஸ்தோத்திரம் உத்தமமாக இருக்கணும். இவர் என்ன ஸ்தோத்திரம் பண்ணுறாருனா, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஸ்தோத்திரம் பண்ணுறார். நானாவிதானாம் அகதி கலா, நாம் ஒரு கலையும் எனக்கு தெரியாது. நச்சாபி தீர்த்தேஷு கிருத்தாவதாரஹா. அப்போ எங்கள் தீர்த்தஸ்தானங்கள்லாம் பண்ணணும்னா ஒன்றும் கிடையாது, ஒரு நல்ல காரியம் கிடையாது. த்ருவம் தவாநாத பரிகிரஹாயாஹ நவம் நவம் பாத்திரமகம் தயாயாஹ. அதனால் நீர் அனுகிரகம் பண்ணணும், உம்முடைய தயைக்கு நான் பாத்திரன். எனக்கு ஏதாவது தெரியும், இது தெரியும் அது தெரியும் போனால் உங்கள் தயைக்கு பாத்திரமாக முடியாது.
ஒன்றும் தெரியாதுன்னு இருக்கவே தான் உம தயக்கு, அதனால தான் நான் நிச்சயம் உம தயக்கு பாத்திரமானேன் அப்படிங்கிற அந்த ரீதியில் நாம் பண்ணுற திருவாராதனம் ஒன்றும் கிடையாது, நாம் பண்ணுற அர்ச்சனைங்கிறது ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் ஏதோ ஒரு சாதாரண ஒரு காரியம், ஒன்றும் செய்ய முடியலை அப்படிங்கிறது தான் சத்தியமானது. உபசார உபதேசேன கிருதான் அகரகர்மையா அபசாரான் இமான் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தமா. திருவாராதனம் பண்ணுற உபச்சாரம் பண்ணுறேன்னு ஆரம்பித்து கடைசியில் அதில் உபச்சாரத்தை காட்டிலும் அபசாரம் தான் நிறையா இருக்குது பகவான் கிட்ட. அதனால் உங்களுடைய கிருப்பையினாலே எனக்கு அனுகிரகம் பண்ணணும், இதுக்கு ஒரு துப்பும் கிடையாது அப்படின்னு பிரார்த்திக்கிறார். காளியன் பிரார்த்திச்சார், சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த குளத்தை எப்படி தூஷிச்சுன்னு இருக்கீங்களா, முதல்ல இந்த குளத்தை விட்டு வெளியில் போ, இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னா, இல்லை பயமாக இருக்கு எனக்குன்னா, காளியன் கருத்வான் கிட்டேருந்து பயம், இந்த குளத்தை விட்டு வெளியில் வந்தால் கருத்வான் கொத்தி எடுத்துன்னு போயிடுவேன், இந்த குளத்துக்கு அவர் வரமாட்டார், அவருக்கு ஏதோ ஒரு சாபத்தினாலே இங்கே வரக்கூடாதுன்னு இருக்கு. கருத்வான் ஏன் அவனை கொத்தி எடுக்கணும்னா, கருத்வான் கிட்டே ஒரு அபசாரம் போட்டுட்டார் இந்த காளியன், அதனால் கருத்வானுக்கு கொடுக்க வேண்டிய வலியை கொடுக்கலை, அப்போ கருத்வான் கொத்தின்னு போயிடுவார். வெளியில் போகிறதுக்கும் பயம், உள்ளேயும் இருக்கக்கூடாது அப்படின்னா நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னா, கண்ணன் சொன்னான் எத் பயாது மற்பாதாஞ்சிதம், என் திருவடியை உன் சிரஸில் வச்சு அது ஒரு அடையாளம் பண்ணியிருக்கேன், நான் திருவடி அடையாளம் ஒன்று பண்ணியிருக்கேன், இந்த அடையாளத்தை பார்த்தானா கருத்வான் கை கூப்புவான், உன்னை வந்து சேவிச்சுட்டு போவ அப்படின்னு. அப்படியானா சரின்னு கிளம்புறேன். ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலையும் இந்த விஷயம் இருக்கு, அந்த பகவானுடைய திருவடி அடையாளம் காளியனுடைய சிரஸில் இருக்கு இல்லையா, அதுதான் நாம் திருமணம் எடுத்துக்கிறோம். இப்போ 101 சிரஸ்லையும் 101 அடையாளம் இருக்குது, ஒன்று ஒன்றுலேயும் ஒவ்வொரு திருவடியை வச்சு அடையாளம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் நம்ம நல்ல பாம்புடைய தலையில் பார்க்குறோம் அந்த பகவானுடைய திருவடி அடையாளம், அந்த வம்சத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது தெரியும்படியாக. ஸ்ரீ ஜெயந்தி இன்றைக்கி பெருமாள் திருவடி அடையாளம் போடுறோம் இல்லையோ, அதே ரீதியில் இந்த அடையாளத்தை பார்த்தா பக்தர்கள் எல்லாரும் உன்னை சேவிப்பார், அதனால் நீ சௌக்கியமாக போகலாம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல, கிருஷ்ணனுடைய ஸ்ரீபாதத்துக்கு அந்த அடையாளத்துக்கு அத்தனை பெருமை. அதனால தான் எல்லாத்தையும் சொன்னால் ஹரிபாதா கிருதி, திருமன் எப்படி எடுத்துக்கணும்னா ஹரிபாதா கிருதி, பகவானுடைய பாதம் எப்படி இருக்கும், பகவானுடைய பாதம் எப்படி ஸ்ரீ ஜெயந்தியில் நாம் இடுறோம், பகவானுடைய பாதம் எப்படி இந்த காளியனுடைய சிரஷ்டை இருந்தது அப்படிங்கிறதா நமக்கு தெரியறதோ, அதே ஆகாரத்தில் திருமண இடமே தவிர வேறு ஆகாரம் இடக்கூடாது அப்படின்னு ஸ்ரீபாஞ்சரத்திரத்தில். அப்படியாக ஹரிச்சரண சரோஜ ஞாசதன்யோத்தமாங்கம் அப்படிங்கிற சுவாமியர் காளியன் வந்து மெதுவாக அங்கேருந்து கிளம்பி போட்டார். நாகப்பத்தினிகள்லாம் நிறையா ரத்தனங்கள், அவர்கிட்ட நிறைய ஆபரணங்கள்லாம் உண்டு, அதெல்லாம் மொத்தத்தையும் கொண்டு வந்து கிருஷ்ணன்கிட்ட கொடுக்குறான். இதெல்லாம் நீ போட்டுக்கோன்னு கிருஷ்ணனுக்கு எல்லாத்தையும் போட்டு விட்டுடுறான். இல்லை ஆச்சரியமாக கிருஷ்ணன் எடுத்து ஆற்றுல பீரோக்குள்ளே வச்சுருக்கான் எல்லாத்தையும், என்னென்னக்கு எப்போ வேணுமோ அதை போட்டுக்கலாம் அப்படின்னு யசோதை மாத்திரம் கேட்குறதெல்லாம் என்னது அப்படின்னா, இது இது பாம்பு மாமியை கொடுத்தது அப்படிங்கிற, பாம்பு மாமியா அப்படிங்கிற, அப்படி என்ன அப்படின்னு, இது இந்த மாமி கொடுத்தது, இது பாம்பு மாமி கொடுத்து ஒன்று ஒன்றா வச்சுருக்கான். இப்படி காளிய நர்த்தனம் பண்ணி எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்தான், பாம்பை பிடித்து கொண்டு ஆட்டினாய் போலும் அப்படிங்கிற பெரியாள். இன்னொரு சமயம் காட்டில் மேய்க்க போகணும், காத்தால 6 மணிக்கு கிளம்பணும், அப்போ குழந்தைகள்லாம் ஆற்றுலேருந்து கொஞ்சம் டிஃபன் பாக்ஸில் சாதங்கள்லாம் கொண்டு வருவேன் தான், இவன் என்ன பண்ணான், 5:30 எழுந்து கிட்டுக்கிட்டு எல்லோரும் வாங்க மாடு மேய்க்க போகலான்னு மாடெல்லாம் ஓட்டிட்டான், ஒவ்வொரு ராத்திரியும் போய் மாடை கிளப்பி விட்டுட்டு அவுத்து விட்டுடு, வாங்க வாங்க போகலாம் போகலாம் போகலான்னு கிளப்பிட்டான். உடனே அங்கே இருக்க பசங்கள் ஆகாரம்னு எடுத்துக்கலி அப்படின்னு, அதெல்லாம் அங்கே பார்த்துக்கலாம் வாங்கோ அப்படின்னுட்டான். உடனே கிட்டு எல்லாம் ஓடி வந்துருக்கு, அம்மா என்னால் ஆகாரம் அப்படிங்கிறதுக்குள்ளே கிருஷ்ணன் போயிட்டா, அதோ அவ்வளோ தூரம் போயிட்டா, நாங்கள் போயிடுவோம்னு புறப்பாடு பிரம்மாண்ட் பின்னாடி போகிற மாதிரி அம்மா சாதம் கலந்து வச்சிருக்கா, பிரம்மாண்ட் புறப்பாடு இருக்கிற அப்புறம் சாப்பிட்டு ஓடி வந்துட்டு, அந்த மாதிரியான கிடுகிடுன்னு எல்லாம் வேகம் ஓடி வந்துருக்கும். மொத்தம் காட்டில் வந்து ஆச்சரியமாக மாடெல்லாம் மேய்ச்சி 12 மணி நல்ல வெயிலாச்சு, அங்கே ஒரு மரம் ஒன்று இருந்தது, அந்த மரத்தின் கீழே கிருஷ்ணன் உட்காந்து அந்த குழந்தைகள் எல்லாம் கூட்டு வச்சு, இந்த மரத்தை பார்த்தீங்களா எத்தனை ஆச்சரியமாக இருக்குது, இந்த மரம்னா மரத்து மேலே எத்தனை இலை இருக்குது, அந்த இலை தானே நமக்கு நிழல்லாம் கொடுக்குறது, அப்புறம் அது தவிர இந்த மரத்தில் எத்தனை பழங்கள் இருக்குது, இந்த பழங்களை எத்தனை ஜீவிகள்லாம் சாப்பிட்டுண்டு, பறவைகளாகட்டும் இன்னும் வேறு ஏதாவது ஆகட்டும் அதெல்லாம் சாப்பிட்டுண்டு, மனுஷர்களுக்கும் பழங்கள்லாம் தேவையாக இருக்குது,
மரம் அப்படிங்கிறதே ஆச்சரியம். ஒரு மரத்தை நம்பி எத்தனை ஜீவிகள் இருக்குதுன்னா, மரத்தினுடைய அந்த தண்டு பகுதியில் பார்த்தா எத்தனையோ புழுவெல்லாம் இருக்குது, எத்தனையோ பறவைகள்லாம் கூடு கட்டியிருக்கு. இலையில் பார்த்தா இலையில் புழுவெல்லாம் இருக்குது. இன்னும் சாயங்கால வேலையில் பல பறவைகள்லாம் அங்கே வந்து தங்கியிருக்கு. இன்னும் சர்ப்பம் முதலான ஜந்துகள்லாம் இருக்குது. இன்னும் அது தவிர இந்த வழிப்போக்கர்கள்லாம் அப்படி வந்து அந்த இடத்துல ஓய்வு எடுத்துக்க முடியாது, நிழலில் கொடுக்க முடியாது. இந்த மரம் இப்படி பரோபகாரம் பண்ணுறது, இந்த மரத்தை பார்த்தா எனக்கு ஆச்சாரியாவுடைய ஞாபகம் வருது. ஆச்சாரியாவும் இப்படி தான், தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரோபகாரம் பண்ணுறான். மரம் தான் வெயிலில் நின்றாவது நமக்கு நிழலில் கொடுக்கறது. ஆச்சாரியன் தான் சம்சாரத்தில் கஷ்டப்பட்டாவது பரவாயில்ல, மற்ற பேர்லாம் சம்சாரத்தில் நல்லா இருக்கணும், சம்சாரத்துக்கு வெளியில் போகணும் அப்படிங்கிறதுக்காக அவள் பிரயத்தனப்பட்டு இருக்காள் அப்படின்னு இப்படி கிருஷ்ணன் சொல்கிறான். அழகா இந்த குழந்தைகள் அப்படின்னு, கண்ணா உன்னை இந்த உபன்யாசம் யார் கேட்டா, பசிக்கிறது 12 மணியாக எடுத்து அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டின்னு வந்து சும்மா 6 மணிக்காலம் பெருசாக உபன்யாசம் பண்ணுறியே, யார் இதெல்லாம் கேட்டா, ஆகாரத்துக்கு ஏதாவது வழி சொல்லுப்பா அப்படின்னு. பக்கத்தில் யாகம் நடக்கிறது, ரிஷிகள்லாம் யாகம் பண்ணிட்டுருக்கா, அங்கே போய் கேளுங்க, நிறையா பிரசாதம் கிடைக்கும், நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கோ அப்படின்னு கண்ணன் குழந்தைகளை அனுப்ப, மற்ற பசங்களும் ஓடி போயிட்டு எங்கேயாவது ஆகாரம்னு ஒன்று கிடைச்சா போதும் அப்படிங்கிறதுக்காக நேராக அங்கே போய் யாகசாலைக்கு போனால் நிறைய பேர் ரிஷிகள்லாம் உட்காண்டிருக்காள், ஹோமங்கள் பண்ணுறவா பண்ணாதவா அப்படி எல்லாரும் உட்காண்டிருக்கா. அப்படின்னு நேரம் போய் அவள் முன்னாடி ரிஷிகளை பார்த்த உடனே, எல்லாம் சின்ன குழந்தைகள் தானே, உடனே நான் முன்னாடி நீ முன்னாடி போட்டி போட்டுன்னு தூரத்துலேயே உள்ளே வரலை, யாகசாலைக்கு வெளியில் தூரத்துலேருந்து அப்படியே சாஷ்டாங்கமாக கீழ் விழுந்து சேவித்து விழுந்து அவளை பார்த்து கை கூப்பி, கிருஷ்ணஸ்ய ஆதேசகாரிணஹ, கிருஷ்ணனுடைய ஆதேசத்தை செய்கிறவர்கள் நீங்கள்லாம், கிருஷ்ணனுடைய கட்டளை செய்கிறவர்களாச்சே, உங்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். நாங்கள்லாம் ரொம்ப பசியோடு வந்திருக்கோம், கிருஷ்ணன் சொல்கிறத கேட்டு வந்திருக்கோம், எங்களுக்கு ஏதாவது ஆகாரம் இருந்தால் கொடுத்து எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குழந்தைகள்லாம் தூரத்துலேருந்தே கேட்குறது. இவர்கள்லாம் ஒன்றும் வாயை திறக்கலை, சில பேர் மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கா, சில பேர் இந்த குழந்தைகளோடு நமக்கு என்ன பேச்சு, அதுங்க வந்தால் அதுங்க அப்படியே போயிடும், இல்லை உள்ளே வரக்கூடாது, அப்படியே இருந்தால் அப்படியே வாசலோடு அனுப்பிச்சிடணும், அந்த ஏதாவது ஒரு வார்த்தை, டேய் இப்போ வராது அப்புறம் வா, சாயங்காலமாக வாங்குவோம், நாளைக்கு பார்க்கலாம், எதா ஒன்று சொல்லணும் அதுவும் சொல்லலை, கொஞ்சம் இருங்கோது ஆயிடுத்து அப்படின்னாவும் சொல்லணும் அதுவும் சொல்லலை, கண்ணாலேயாவது ஜாட காட்டணும் அதுவும் ஜாட காட்டலை. இந்த குழந்தை ஒரு வாட்டி கேட்டது, ரெண்டாவட்டி மெதுவாக கேட்டு பார்த்தது, எங்களுக்கு ஏதாவது ஆகாரம் கிடைக்குமான்னு வந்திருக்கோம், கிருஷ்ணன் நினச்சிருக்கான் அப்படின்னா லட்சியமே பண்ணலை, யாக காரியத்திலேயே பிரதானமாக இருக்கானா பார்த்தும் அப்படி நேரம் பார்க்குறா, குழந்தைகள் பேசுகிறத பார்க்குறா, ஆனால் தலை குனிஞ்சு மேலே காரியத்தை பண்ணுறானா திரும்பி போயிடுது. மறுபடியும் கிருஷ்ணன்கிட்ட போய், நீ சொன்னேன்னு போனவங்க ஒன்றும் இல்லைங்க, யார்கிட்ட போனவங்க, ரிஷிகள்கிட்ட போனோம், உங்களுக்கு விஷயம் தெரியல, ரிஷிகள்கிட்ட போகாதவங்க முனிகள்கிட்ட போய் கேளுங்க, லௌகிகத்தை சொன்னாராம், பவதி பிக்ஷாந்தேகின் தானே இருக்குது, பவதி அப்படின்னு ஸ்திரியை தான் கூப்பிட முடியும், பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு புருஷனை பவத்தின்னு சொல்ல முடியாது, சம்ஸ்கிருத்தில் அழகான ஒரு வார்த்தை பவதிங்கிறது, அதுக்கு தமிழில் வார்த்தை கிடையாது, பௌத்திகத்துக்கு சரியான தமிழ் வார்த்தை கிடையாது, தமிழில் அம்மா அப்படின்னு சொல்கிறோம், அம்மா பிச்சை போதும், அம்மானா அம்மா மாத்திரம் இல்லை அர்த்தம், தமிழில் அம்மாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு, நம்ம அம்மாவை மாத்திரம் சொல்லலை, யார் பார்த்தாலும் அம்மா அப்படின்னு தானே சொல்கிறோம், கடைக்காரர் கூட நீங்கள் ஆத்து நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு வார்த்தை, அதனால் பக்தி பிக்ஷாந்தேகம் தானே இருக்குது, அதனால் அவள் தான் கொடுப்பா, அவளுக்கு தான் கருணை இருக்குது, அதனால் கண்ணன் சொன்னால் லௌகிக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல, போய் அவாகிட்ட போய் கேட்டால் அவள் என்ன பண்ணுவாள், நீ போய் நேரம் மாமிகிட்ட போய் கேளுங்க அப்படின்னா, இந்த குழந்தைகள்லாம் மனு விடுவிடுன்னு நேரம் மாமிகிட்ட ஓடி வந்து அங்கே பத்னி சாலா அப்படின்னு ஒன்று இருக்குது, யாகசாலையில் அங்கே அவர்கள் எல்லாருமே உட்காண்ட்ருக்காங்க, பத்தினிகள் எல்லாரும் நேரம் அங்கே போய் அவளை பார்த்து கை கூப்பி, நமோ ஓ விப்ரபத்னிபியா நிபோத வசம்சினா இகா விதூரே சரத கிருஷ்ணே நேகேஷிதா பயம், கைக்கு போடுது குழந்தைகள், மாமி மாமி நமஸ்காரம் நமஸ்காரம், நமோ ஓ விப்ரபத்தி மாமி, நாங்கள் சொல்கிறதா கொஞ்சம் தயவு பண்ணி கேளுங்க மாமி, மாமி பசிக்கிறது மாமி ரொம்ப பசிக்கிறது மாமி, நாங்கள் சொல்கிறது கேளுங்கோ, பசியில் வாடின்னு இருக்கோம் நாங்கள், நாங்களாம் வரலை, நாங்களாம் வரமாட்டோம், கிருஷ்ணன் தான் இங்கே பக்கத்தில் வந்திருக்கான், அவன் தான் சொன்னால் அந்த மாமிகள்கிட்ட போய் கேளுங்கோ அவள் கொடுப்பா அப்படின்னு கிருஷ்ணன் தான் சொன்னான், கிருஷ்ணன் சொல்லவே நாங்கள் வந்தோம்
பக்கத்தில் தான் இருக்கான் கிருஷ்ணன் அப்படின்ட்டு. பக்கத்தில் கிருஷ்ணன் இருக்கான்னு கேள்விப்பட்டது தான் போதும். உடனே சம்பவம் ஆயிட்டான், பரபரப்பு வந்துருக்கு. ஸ்ருத்வாச்சுதமுபாயாதம் நித்யம் தத்தர்சனோத்சுகாஹ. நித்தியமே கிருஷ்ணனை எப்போ பார்க்க போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம்னா அவளுக்கு ஆசையே இதுதான், வார்த்தையே இதுதான். இப்போ பிருந்தாவனத்துக்கிட்ட ஒரு யாகம் நடக்கிறது அப்படின்ன உடனே, அப்படின்னா பிருந்தாவனத்தில் அந்த கண்ணன் இருக்கானே, அப்போ அவனை பார்த்துட்டு வந்துவிடலாம் அப்படியே பேசிகிட்டு இருக்கா, அதை தான் பேசிகிட்டு இருக்கா. அப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, பக்கத்தில் தான் கண்ணன் இருக்கானா, போய் ஒரு தூரம் பார்த்துட்டு வந்துடலாமோ அப்படின்னா, பார்த்துட்டு வந்துடலாம்னா அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், அவர் விடுவாரா மாட்டாரா. இப்போ யாகம் நடந்துருக்கு, வெளியில் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடுவார். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாகம்லாம் முடியட்டும், முடியப்புறம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஆமாம் முடிஞ்சப்பறம் வேறு எங்கே விட போகிறேன், முடிஞ்சப்பறம் வா சீக்கிரம் போன நாழியாச்சு நாழியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிடுவேன். சரி அப்புறம் ஒரு நாள் கேட்டுன்னு வரலாம் அப்படின்னா, அப்புறம் அடுத்த யாகம் இருக்கே அப்படின்னா அங்கே போகணுமே. அப்போ எங்கே கிருஷ்ணனை எப்போ தான் பார்க்குறது அப்படின்னா, பார்க்க முடியாமையே நம்ம கதை போயிடும் போல இருக்கேன் அப்படின்னு. நித்தியமே கிருஷ்ணனை பார்க்கணும், கிருஷ்ணனை பார்க்கணுங்கிற ஒரே வார்த்தை தான், ஒரே எண்ணம் தான், நித்தியம் தத் தர்சனோத்சுகாக. அப்படியே சம்பிரமம் எடுத்து பரபரப்பாய் இது கேட்டேன், கிருஷ்ணன் வந்திருக்கானாம், கிருஷ்ணன் வந்திருக்கானான்னு சொல்ல, ஏய் கிருஷ்ணன் வந்திருக்கானாம் சீக்கிரமா அப்படிங்கிறேன். லக்ஷ்மி கிருஷ்ணன் வந்திருக்கானா சீக்கிரமா சீக்கிரமா, பெருந்தேவி கிருஷ்ணன் வந்திருக்கானா சீக்கிரமா சீக்கிரமானு ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டிருந்து, உடனே எல்லாரும் என்னென்ன விதமான அன்னங்கள் இருக்கும், என்னென்ன விதமான பக்ஷங்கள் இருக்கும், என்னென்ன விதமான ஆகாரங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காளோ எல்லாத்தையும் எடுத்துட்டு கிடுக்குதுன்னு வேகமாக கிருஷ்ணன் இருக்கிறது ஓடி வர, குழந்தைகிட்ட ஃபாலோ நீங்களும் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிடுக்குன்னு அந்த இடத்துக்கு போயிட்டான். குழந்தைகளும் ஆசையாக பின்னாடி ஓடி வந்துருக்கும். கிருஷ்ணன் அந்த மரம் இருக்கையே அந்த மரத்தில் சாய்ந்து வந்து வேடுகானம் பண்ணிட்டுருக்கான். இவர்கள்லாம் நேராக கிருஷ்ணன் முன்னாடி வந்துருந்து ஆச்சரியமாக அந்த ரூபத்தை பார்க்குறாள், கண்ணுக்குள்ளே அந்த ரூபத்தை அப்படியே ஃபோட்டோ வாங்கிக்கிற மாதிரி வாங்கிக்கிறார். ஸ்வாகதம் ஓ மகாபாகாஹ, கிருஷ்ணன் பேசலாம், ஸ்வாகதம், இவ்வளோ தூரம் வந்திருக்கா, ஆ வந்திருக்காளுக்கு முதல்ல வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு நியாயம், அதுவும் இவனை பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்காள் அப்படிங்கிற விடையால, ஸ்வாகதம் கோ மகாபாகாக, நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு, கிம் கரவாம, இங்கே எதுக்காக ஒரு தூரம் தேடி வந்திருக்கோம், என்ன வேணும் அப்படிங்கிறதாக கேட்குறான். தத்யாத தேவயஜனம், என்னை பார்க்கணும் தானே வந்திருக்கோங்கோ, என்னை பார்த்துட்டு பார்த்தாச்சு இல்லையா, சரி என்னை பார்க்கறதுக்கு வந்திருக்கோங்கன்னு தெரியும், பார்த்தாச்சு, நீங்கள் யாகம் நடக்கிற இடத்துக்கு போங்கோ. ஏன்னா பதயோ த்விஜாதயா, உங்களுடைய பர்த்தாக்கள்லாம் பதியாக இருந்து நீங்கள் பத்தினிகளாக இருக்கணும், அப்படின்னா யாகம் பண்ணணும். அப்போது யாகத்தில் நீங்கள் கூட இருந்தால் தானே நீங்கள் பத்தினின் ஆகும், அவர்கள் பத்தி அப்படின்னு ஆகும், உங்களோட கூட இருந்து தானே அவள் யாகம் பண்ணணும், அதனால் நீங்கள் அங்கிருந்து என்னை ஸ்மரிச்சென்று இருந்தால் போதும் எனக்கு தெரியும். நேரம் இங்கிருந்து இவ்வளோ தூரம் அவளையெல்லாம் விட்டுட்டு இங்கே எதுக்காக ஓடி வந்தங்கோ அப்படிங்கிற மாதிரி போங்க, அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னா, மைவம் விபோதி பவான் கதி துன்றிசம்சம் சத்தியம் குருஷ்வ நிகமம் தவ பாத மூலம் சந்தியஜ்ய சர்வ விஷயான் தவ பாத மூலம் பிராப்தாவயம் துளசிதாம பதாவசிருஷ்டம் கேசைர் நிவோடும் அதிலங்கிய சமஸ்தபந்தூனே. கிருஷ்ண பார்த்து சொல்கிறா, கிருஷ்ணா நீ இப்படி பேசலாமா, இப்படி க்ரூரமான வார்த்தை பேசலாமா, வந்து கால பார்த்து திரும்பிப்போ அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லலாமா, நாங்கள்லாம் என்ன இப்படி கேட்டுன்னு வந்துட்டோம், இந்த இடத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம், அவர்கள்லாம் கூட எங்களை தடுத்தார்கள், கை நீட்டி தடுத்தார்கள், ஆனால் இவளுக்கு தெரியலையா, ஏன்னா கிருஷ்ணனே மனசுலேருந்து அப்படி ஓடி வரும்போது யார் தடுத்தாலும் தெரியாது, நம்மளுடைய லட்சியம் என்னவோ அதுதானே தெரியும், ட்ரெயினை பிடிக்கணும்னு ஓடி போகிறாமல் ட்ரெயின் கிளம்பிடுது, உடனே இன்னும் வேகமாக அதிவேகமாக லக்கேஜ் வச்சுட்டு வேகமாக ஓடி போனோம், தடுக்க கீழ் வந்துட்டான், இருந்து அப்புறம் பட்டு சுதாரிச்சுன்னு எழுந்து நேராக போய் ட்ரெயினை பிடிச்சி ட்ரெயின் ஏறி உட்காந்துட்டான். அப்போ எதிர்க்க இருக்கிறவர் கேட்டார், என்ன சார் உங்கள் காலில் ரத்தம் இருக்குது அப்படின்னா, அப்போ தான் பார்த்தா காலில் ரத்தம் இருக்குது, என்னவா இருக்கும், ஓஹோ வரைச்ச நான் நடுவில் கீழே விழுந்துட்டேன் அதுவாக இருக்கும் அப்படிங்கிறான், கீழே விழுந்ததோ ரத்தம் பட்டதோ ரத்தம் சுட்டிருந்தோ எதுவுமே இவனுக்கு தெரியாது, அது வரைக்கும் ஏன்னு கேட்டால் ஒரே லட்சம் ட்ரெயினை பிடிக்கணுங்கிறது, அதே மாதிரி ஒரே லட்சியம் கிருஷ்ணனை சேவிக்கணும் அப்படிங்கிற லட்சியம் மாத்திரம் இருந்து அப்படின்னா என்ன ஆச்சுன்னே தெரியல, அவள் தடுத்ததும் தெரியல, எல்லாம் அவள் மாத்திரம் தடுத்துன்னு இருக்கா, ஏன் போகாதுங்க போகாதுங்க இங்கே போகாதுங்க அப்படின்னு கையை இப்படி நீட்டுறாள், அவள் தாண்டிட்டு அப்படி போயிட்டாளா மொத்தத்தையும் கையையும் தாண்டிட்டு போகிறாள், அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். அப்போ உபஸ்பிஷியா அப்படின்னாரு, ஜலத்தை தொட்டுக்கோங்க அதான் பண்ண முடியும் அப்படின்னா, இப்படியே தாண்டி வா நேரம் இந்த இடத்துக்கு வந்திருக்கா, சந்தியஜ்ய சர்வ விஷயான்னு
தவ பாத மூலம் பிராப்தாவையும். எதுக்காவது நாங்கள் என்ன கேட்க போகிறோம் உங்ககிட்ட? வேற ஒன்றும் கேட்க போகிறது இல்லை. உன்னுடைய திருவிடியிலேருந்து புஷ்பம் ஒன்று கிடச்சிதுன்னா அந்த புஷ்பத்தை எடுத்து நாங்கள் தலையில் சுட்டின்னு போயிடுவோம். வேறு என்ன, கோயிலுக்கு வந்தோன்னா பெருமாள் சேவிச்சோன்னா ஒரு பெருமாள் பிரசாதம் பூ கிடச்சிதுன்னா தலையில் சுட்டு போயிட்டு போகிறோம். அதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? எந்த ஹிம்சையும் பண்ண போகிறதில்லை. எந்த நாங்கள் தனியாக ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா ஆரம்பிக்க போகிறதில்லை. இதுதான் பகவத் பிரசாதம் அப்படின்னு கிடச்சின்னு போயிடுவோம். அதுக்கு தானே நாங்கள் வந்திருக்கோம். நீ எங்களை போய் இப்படி பேசலாமா? அது மாத்திரமில்லை, இங்கிருந்து நாங்கள் திரும்பி அந்த இடத்துக்கு யாகத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அவள் எங்களை எத்தனை கேள்வி கேட்பான், ஏன் போனோங்கோ, எங்கே போனோங்கோ, எப்படி போனோங்கோ அப்படின்னு கேள்விப்பாளே. இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணுமே அப்படின்னா கிருஷ்ணன் சொன்னால், அதெல்லாம் எந்த கவலையும் படாதுங்கோ, என் அனுகிரகம் உங்களுக்கு எப்பவும் உண்டு. என் அனுகிரகம் இருக்கும்போது யாரும் உங்களை கோபிச்சிக்க மாட்டான், எல்லாரும் சாந்தாளாக தான் இருப்பாள். கிருஷ்ண அனுகிரகம் இருக்கிறவனையும் எவன் கோபிச்சிக்க முடியும்? அதனால் அவளும் உங்களை பார்த்து தெரிஞ்சுப்பாள், நீங்கள் திரும்பி போவோங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான். அவளும் கிருஷ்ணனை சேவித்து அந்த சந்தோஷத்தினாலே கிருஷ்ணனுடைய ரூபத்தை மனசில் வாங்கிட்டவர் அவர்கள் திருப்பி மறுபடியும் யாகம் நடக்கிற இடத்துக்கு வர. இவர்களெல்லாம் நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுன்னா கண்ணனை பார்க்க போகணும் அப்படின்னா சந்தோஷப்பட்டான். அவெல்லாம் பார்த்தவளா இவளுக்கு எப்படிப்பட்ட ஒரு பக்தி இருக்குது. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்மகர்ம சமாதினா. இந்த யாகத்தில் அந்த ஹவிஸ் சமர்ப்பிக்கிற அந்த ஜுஹு அப்படின்னு இருக்கொள்ளியோ பிரிஸ்ஸா, அதுவும் சாட்சாத் கிருஷ்ணன்தான். அந்த ஹவிஸும் கிருஷ்ணன்தான், அந்த மந்திரமும் கிருஷ்ணன்தான், அதை சமர்ப்பணம் பண்ணுறவரும் கிருஷ்ணன்தான், அந்த யாகமும் கிருஷ்ணன்தான், அந்த வேதியும் கிருஷ்ணன்தான், மொத்தமும் எல்லாம் கிருஷ்ணன்தான் பகவத்கீதையில் கண்ணனே சொல்கிறார். அப்போ இந்த யாகங்கிறதே கிருஷ்ணனுக்கு சேஷம், கிருஷ்ணன்தான் சேஷி. கிருஷ்ணனுக்காக யாகமா, யாகத்துக்காக கிருஷ்ணனா அப்படின்னா கிருஷ்ண ஆராதனை தானே யாகம் அப்படிங்கிறது. அதனால் ஆராத்தியனால கிருஷ்ணன் தான் இதில் பிரதானம். ஆராதனைங்கிறது ரெண்டாவதாக வரக்கூடியது. அந்த ஆராதனான கிருஷ்ணனை பற்றியான ஞானம் இல்லாமல், கிருஷ்ணன் கிட்ட பக்தி இல்லாமல் இந்த ஆராதனை பண்ணி என்ன பிரயோஜனம்? அவன் தானே பிரதானம், அவனை குறித்து தானே இது இருக்குது. அதனால் இது தெரியாமல் நாம் இருந்துட்டோம். ஆனால் அவளுக்கு ஆராத்தியன் கிட்ட பக்தி இருக்குது. நாம் ஆராதனத்தை போய் பெருசாக நடிச்சுட்டுருக்கோம். ஆராத்தியன் சேஷியான அவனை அவள் புரிஞ்சின்றிருக்காள் அப்படின்னும் போது, அஹோ அவயம் தன்யதமாக ஏஷாம் நகா தாதிருஷீஹி ஸ்திரியா பக்தியா யாசாம் மதிர்ஜாதா அஸ்மாக்கம் நிச்சலாகரம். நம்மளாம் பரமபாக்கியம் பண்ணோம், ஆனால் இப்படிப்பட்ட மனைவிகள் நமக்கு கிடைச்சிருக்கா. அவளுக்கு இருக்கிற பக்தியினுடைய எஃபெக்ட்டு நமக்கும் வரும். கிருஷ்ணன்கிட்ட அத்தனை பக்தியோடு இருக்கா அப்படின்னு சொல்லி அவளை கொண்டாடினாளாம். அவளும் கிருஷ்ணனுடைய பிரபாவத்தை இப்போ ஆச்சரியமாக தெரிஞ்சின்றா. சுவாமி தேசிகன் அழகாக சொல்கிறார், சமாஹிதேரக்னிஷுயாயஜூகைஹி ஆதீயமானாமிஹவீஷி போக்தா பக்தைகலப்யோ பகவான் கதாசித் பத்னிபிராணீதமபுங்க்த போஜ்யம். கிருஷ்ணன் அங்கே மரத்தடியில் உட்காந்துருக்கான் இல்லையா? அப்போ அவள் யாகம் வந்தாச்சு. அந்த யாகத்தில் அந்த ஹவிஸை சமர்ப்பிக்கிறாள். அந்த ஹவிஸை ஏற்றுக்கிற கிருஷ்ணன் அதை ஏற்றுக்கிறாங்கிறது பிரத்யட்சமாக தெரியல நமக்கு. அந்த ஹவிஸை கிருஷ்ணன் தான் ஏற்றுக்கிறான். ஆனால் இது பிரத்யட்சமாக தெரிகிறது, பத்திரிகள் கொண்டு வந்த ஹவிஸை அவன் ஏற்றுக்கிறான் அப்படிங்கிறது பிரத்யட்சமாக நமக்கே தெரிகிறதே. அதுனா ஒரு விசுவாசத்தில் தானே இருக்குது. என்ன ஆச்சரியம், மந்திரத்தை சொல்லி உண்டாக்குறது. ஹவிஸ் சாதாரண கிடையாது. ஒன்று ஒன்று மந்திரம், நெல் எடுக்கிறது, நெல் குத்துறதுலேருந்து மந்திரம் உண்டு. நெல் குத்துறதுக்கு மந்திரம், நெல்லை புரோக்ஷணம் பண்ணணும், நெல் குத்துறதுக்கு மந்திரம், உண்மையை தொடங்கிட்டு அப்புறம் அரிசியை களையிறதுக்கு மந்திரம், அந்த அரிசியை போடுறதுக்கு மந்திரம், அது மாவு உண்டாக்குறதுக்கு மந்திரம், ஒன்று ஒன்றுத்துக்கு மந்திரம் இருக்குது. திவ்யமானது அந்த ஹவிஸு பகவானுக்கு ஏற்றது. அப்படி தான் பகவானுக்கு கொடுக்கணும், ஆச்சாரமாக மந்திரத்தோடு கூட. ஆனால் ஒன்றுமில்லாத இவர்கள் ஆசையோடு கொண்டு வந்த இந்த ஹவிஸையும் பகவான் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத அழகாக இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். பக்தைகலப்யா, காரணம் என்ன கேட்டால் பக்திக்கு தான் அவன் லப்யன். பக்தியோடு எதை சமர்ப்பிக்கிறாளோ அதை ஏற்றுக்கிறவன். யார் எதை சமர்ப்பித்தா என்ன, ரிஷிகள் பக்தியோடு கூட இந்த ஹவிஸை சமர்ப்பிக்கிறான். ஒன்றுமில்லாத பாமரன் பக்தியோடு கூட சமர்ப்பிச்சா எதை சமர்ப்பிச்சாலும் ஏற்றுக்கிறான். பிரியங்கு பிரிய பக்ஷமாய மகான் திருவேங்கடமுடியாருடைய திருநாமத்தில் பிரியங்கு அவருக்கு ரொம்ப இஷ்டம். பிரியங்குனா தினமாவும் திருவேங்கடமலையில் என்ன சமர்ப்பிக்கிறான்னு கேட்டால் நிறையா லட்டு, நிறையா நெய்லியே பண்ண பிரசாதங்கள். சக்கரை பொங்கல்லாம் மொத்தம் மூட நெய் பெய்து முழங்கிய வழிவார அங்கே தான் இருக்கு. ஒரு சக்கரை பொங்கலும் இல்லை வேறு எந்த பொங்கலும் இல்லை துத்தியோதனமும் இல்லை புளியோரையோ இல்லை வடையோ லட்டும் அங்கே இருக்கிற மாதிரி எங்கேயும் கிடையாது. ஆச்சரியமாக பெருமாள் அனுபவிக்கிறார். திருநாமத்தில் லட்டு பிரியகான் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் பிரியங்கு பிரியகான் இருக்கு. பிரியங்கு பிரியகான்னா தினமாகும்.
அங்கே திருவேங்கட மலையில் காட்டில் இருக்கக்கூடிய குறவர்கள் எல்லாம் தினமாவை எடுத்து பொடித்து அதில் மதுரம் வெள்ளத்தை சேர்த்து அதை வேங்கடேசாய நமகா அப்படின்னு சொல்லி பகவானுக்கு சமர்ப்பித்து சாப்பிட்றாளாம். அது அவனுக்கு பிடிச்சிருக்கு. இவா சமர்ப்பிக்கிறத காட்டும், அதனால் தான் புரட்டாசி சனிக்கிழமையில் மாவு சமர்ப்பிக்கிறோம். நாம் விசேஷமாக எதுவும் பண்ணி சமர்ப்பிக்கிறது, மாவு தான் சமர்ப்பிக்கிறோம். அவனுக்கு அது திருவள்ளுவர். அதனால் பக்தைகலப்யோ பகவான் கதாச்சித் பத்னிபிராணி தமபுந்த போஜ்யம். பகவான் அதையும் ஏற்றுண்டான். இந்த பிரசாதத்தை வாங்கிட்டு, இந்த பத்னிகள் கொடுத்த பிரசாதத்தை வாங்கிட்டு குழந்தைகளுக்கு கொடுத்து நீங்களாம் அதை சாப்பிடுங்க, எனக்கு யார் பிரசாதம் இருக்கு, நான் திவ்யமாக அதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் முடியும். ஆனால் அதையும் தான் சாப்பிட்டு அவளுக்கு கொடுக்குறா அப்படிங்கிறது தேசிகன் அழகாக அனுபவித்தார். யார் எதை கொடுத்தாலும் அதை பக்தியோடு கொடுத்தால் ஏற்றுக்கள். பிராமணைகி க்ஷத்ரியி வைசியி சூர்ஜேஷ்ட கிருதலக்ஷணிகின் பாஞ்சராத்திரி சமிதையில் சொல்லும்போது இன்னார் தான் ஆராதனை பண்ணலாம் அப்படின்னு நியமம் கிடையாது. கிருதலக்ஷணாளாக சமாசேனம் பண்ணிட்டு யார் வேணாலும் தன்னுடைய கிரகத்தில் பகவான் ஆராதனை பண்ணலாமே அவன் ஏற்றுப்பான் அப்படின்னு ஸ்ரீ சூடி கொடுத்த நாச்சியார் அழகாக சொல்கிறார். வேர்த்து பசித்து வயிறசைந்து வேண்டடிசி உண்ணும் போதும் ஈதென்று பார்த்திருந்து நெடுநோப்பு கொள்ளும் பக்த விலோச்சனத்து என்னை உய்த்திடுமின். இந்த சரித்திரத்தை கேள்விப்பட்டார். அன்னைக்கு ஒரு சமயம் பக்த விலோச்சனம் அப்படிங்கிற இந்த இடத்துல கிருஷ்ணன் வந்து வேர்த்து பசித்து வயிறசி, வயிறு வலிக்கிறது, உடம்பெல்லாம் பசிக்கிறது. அப்போ வயிறு பசிக்கும்போது அந்த பசியினாலே வலிக்கும் போதும் இந்த பக்திரிகள் கொண்டு வர பிரசாதம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு அந்த திக்கே பார்த்துட்டு இருந்தானா. நீங்கள்லாம் அந்த பிரசாதத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போகலை, அவர்கள் கொண்டு வர பிரசாதம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திசையே பார்த்துட்டு காத்துட்டு இருந்தான் இல்லையா. ஈதென்று பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் அந்த பத்த விலோச்சனம் அப்படிங்கிற இடத்துக்கு நான் போனேன். கிருஷ்ணன் அவளுடைய பிரசாதத்துக்காக காத்திருந்தானே, நானும் கொண்டு போய் அந்த துத்தியோனத்தை கையில் கொண்டு போய் வச்சுட்டு இருக்கேன், கிருஷ்ணன் வந்து எனக்காக காத்திருப்பானா இல்லை எனக்காக வந்து என்னுடைய அந்த துத்தியோனத்தை ஏற்றுப்பானா, அதனால் இன்னைக்கு என்ன அந்த பக்த விலோச்சனத்துக்கு அழிச்சுட்டு போயிடுங்கன்னு அடம் பிடிக்கிறான் அம்மா அப்பா கிட்ட. என்ன இங்கே இருக்காதவங்க குழந்தை அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிக்கிறேன். இந்த கதையை பெரியாழ்வார் சொல்லி கேட்ட உடனே குழந்தை அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிச்சி பக்த விலோச்சனத்துக்கு நான் போடுவேன், பக்த விலோச்சனத்துக்கு நான் போனேன், என்னை கொண்டு விடுங்கோ, அங்கே கிருஷ்ணன் எனக்காக காத்துட்டுருப்பான் இல்லையா, நான் கையில் பிரசாதம் எடுத்துன்னு போகிறேன், எனக்காக அவன் காத்துட்டுருக்க மாட்டானா அப்படின்னு சுடி கொடுத்த நாச்சியாக இருப்பாங்க. என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டால் யார் சமர்ப்பித்தாலும் ஏற்றுக்கிறான், பத்திரிகள் சமர்ப்பித்தாலும் ஏற்றுக்கிறான், குழந்தைகள் சமர்ப்பித்தாலும் ஏற்றுக்கிறான். ஸ்திரீகள்லாம் அன்றைக்கி ஒரு நாள் அடியனுடைய தோப்பனா ஊரில் இல்லை, சின்ன வயசில் எங்கள் அம்மா என்ன பண்ணால் அன்றைக்கி பண்ண வேண்டிய தலிகையெல்லாம் மொத்தத்தையும் பண்ணிவிட்டும் எல்லாத்தையும் பெருமாள் சந்நிதியில் தொளிச்சு கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சு இந்த பிரசாதங்கள்லாம் அங்கே கொண்டு வச்சுட்டா எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்து ஒரு சின்ன கேள்வி, அம்மா நீ என்ன சொல்லி அம்சை பண்ணுவ பெருமாளுக்கு, அமுத்து செய்யறதுனா மந்திரம் சொல்ல முடியும், நீ என்ன மந்திரம் சொல்லுவ அப்படின்னா நான் என்ன மந்திரம் சொல்லுவேன், பெருமாளே நீரே அமுது செய்ய வேணும் அப்படின்னு மந்திரம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சேவிச்சுட்டு பெருமாளே நீரே அமுது செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வந்து வச்சுருவேன். இந்த பெருமாள் ஏற்றுப்பானா அப்படின்னா அதான் ஏற்றுட்டு இருக்கா, நீங்கள் ஸ்பஷ்டமாக தெரிகிறது நன்னா. அப்போது ஆன்மீகம் காலக்ஷேபம் பண்ணி இதீந்திரிய அமுனேயாத்தீஹி பராகசமுகேர்வி நிவேத்தியமானம் நைவேத்தியம் ஸ்ரீ குருஷ சுரேஸ்வர அப்படின்லாம் சொல்லி அதுக்கான மந்திரங்கள் சொல்லி அதுக்கான முதிரைகள்லாம் காமிச்சு அந்த அன்னத்துக்கு என்ன முதிரையோ அந்த முதிரையெல்லாம் காமிச்சு பெருமாளுக்கு நிவேதனத்துக்கு என்ன முதிரையோ அந்த முதிரையெல்லாம் காமிச்சு அதுக்கு முன்னாடி சோஷனம் தாகனம் புலாவனம் அப்படின்னு அதுக்கான சம்ஸ்காரங்கள்லாம் எல்லாம் பண்ணி அப்படி பண்ணால் பெருமாள் ஏற்றுப்பான் ஸ்ரீ குருஷ்வ அப்படின்னு. ஆனால் இவர்கள் சமர்ப்பித்தான்னா ஏற்றுக்க மாட்டாங்கிறது கிடையாது, இதுவும் ஏற்றுப்பான், சமர்ப்பிச்சா எதுவானாலும் ஏற்றுப்பான், இதை விசேஷமாக ஏற்றுப்பான் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியுது. இது ரிஷி பத்னி அனுகிரகம் அப்படிங்கிறது. இதே மாதிரி ஆகாரத்தை இன்னும் ஆச்சரியமாக இன்னொரு சமயம் ஏற்றுண்டான். ஒரு சமயம் கோவர்தனத்தில் இந்திர பூஜை பண்ணணும் அப்படின்னு இந்த எல்லாரும் ஆரம்பித்தா விசேஷமாக நிறைய பிரசாதங்கள்லாம் கொண்டு வந்து இந்திரனுக்கு சமர்ப்பிக்கணும். எல்லாரும் நிறையா பிரசாதங்கள்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க என்னது அப்படின்னு போய் கேட்டாங்க கிருஷ்ணன். இதெல்லாம் என்ன யாருக்காக அப்படின்னா இதெல்லாம் இந்திரனுக்காக, இந்திரனுக்கு எதுக்காக பண்ணணும், யார் சொன்னால் உங்களுக்கு இந்திரனுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு வேதத்தில் அப்படிலாம் ஒன்றும் சொல்லக்காணுன்னு பார்த்தாங்க, வேதத்தை சொன்னதே நாம தானே, அதில் இந்திரனுக்கு இந்த மாதிரி பூஜை இல்லாமல் பண்ணணும்னு ஒன்றும் சொல்லக்காணும்.
யார் சொன்னால் உங்களுக்கு நிறைய பண்ணி வச்சுருக்கேன், யார் சொன்னால் உங்களுக்கு அப்படின்னா நந்தகோபன் சொன்ன இது ரொம்ப நாளாக வழக்கம், இது யார் சொன்னா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, நமக்கு மழை கொடுக்கறது இந்திரன் தானே, அதனால் இந்திரனுக்கு இதை நம்ம வருஷாபுஷன் நிவேதனம் பண்ணணும், அப்போ தான் நமக்கு மழைங்கிறது ஒழுங்காகும், இல்லாட்டால் மழை பெய்யாது. அதனால் நாங்கள் பழக்கத்தினாலே நாங்கள் பாரம்பரியத்தினாலே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், இதுக்கு என்ன பிரமாணம் என்ன அப்படின்லாம் கேட்டால் எங்களுக்கு சொல்ல தெரியாது. எங்கள் அத்தை வழக்கம்ங்கிற மாதிரி எங்கள் பரம்பரை வழக்கம் அதனால் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கிடையாதுன்னு பா கிருஷ்ணன், அப்படிலாம் பண்ண வேண்டாம், மழை கொடுக்கறது இந்திரன் யார் சொன்னால் உங்களுக்கு, சரி அப்படியே இருக்கட்டும், உங்களுக்கு லௌகிக ரீதியில் பார்த்தோன்னா நீங்கள் யாருக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னா கோ பூஜை பண்ணணும், ஏன்னா பசுமாட்டினால் தானே நீங்கள் ஜீவிக்கிறதோ, அதனால் கோ பூஜை பண்ணுங்கோ, இல்லை இந்த மலைக்கு பூஜை பண்ணுங்கோ, இந்த மலையில் தான் பசுமாட்டுக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கிறது, இதுக்கு பூஜை பண்ணுங்கோ லௌகிக ரீதியில், இல்லை சாஸ்திர ரீதியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால்னா சர்வேஸ்வரனுக்கு பூஜை பண்ணணும், பகவானுக்கு பூஜை பண்ணணும். அதி யஜேத நிஜம் யதி தேவதாம், அவரவர்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த குலதெய்வத்தை தான் பூஜை பண்ணணுமே தவிர அந்த குலதெய்வத்தை விட்டுட்டு இன்னொரு தெய்வத்தை பூஜை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வேத விதி, வேதத்தில் சொல்லியிருக்கு. யோ வை ஸ்வாம் தேவதாம் அதி யஜதே பிரஸ்வாயி தேவதாரியை சேவதே அப்படிங்கிறது, யார் தன்னுடைய குலதெய்வத்தை விட்டுட்டு வேற தெய்வத்தை யார் பூஜை பண்ணுறாங்களோ அந்த வேற தெய்வம் அவனுக்கு பலன் கொடுக்காது. என்கிட்ட புதுசாக தானே வந்திருக்காங்க, இவன் அவளை சேர்ந்தவன் அப்படின்னு பலன் கொடுக்காரு, குல தெய்வத்தை தான் இவனே விட்டுட்டான், அப்போ அதுவும் பலன் கொடுக்காரு. அப்போ உபயதச்சியவத்தே துஷதே பியகம், அப்போ ரெண்டும் விட்டு போயிடும், அதனால் அவரவர்கள் அவரவர்கள் குலதெய்வத்தை தான் பூஜை பண்ணணும். உங்களுக்கு இந்திரன் குலதெய்வமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, இந்திரன் குலதெய்வம்னு யாரும் சொல்லலை. பின்ன எதுக்கு இந்திரனுக்கு பூஜை பண்ணுறவங்க, கிருஷ்ணனுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் சர்வ பேருக்குமே இவாளுக்கு மாத்திரம் இல்லை, மொத்த பேரும் பூமியில் ஜீவர்கள் யார் இருக்காலோ எல்லாருக்குமே குலதெய்வம் கிருஷ்ணன் தான், அது புரியாத அவன் எது என்ன சொல்லுது, ஸ்தோஷ்யாமின குலதனம் குலதெய்வதம் தது பாதாரவிந்த அரவிந்த விலோச்சனஸ்ய அப்படிங்கிற ஆளுங்க, எங்களுடைய குலதெய்வம் பகவான் அப்படிங்கிறார், எல்லாருக்குமே குலதெய்வம் பகவான் தானே, ஏன்னா யார் ஜீவன் பிறந்தால் சரி யாரானாலும் சரி மொத்த பேரும் தாசபூதாக ஸ்வத சர்வேஹி ஆத்மான பரமாத்மான அதோ அகமபி தே தாசா அப்படிங்கிற சிவபெருமான் பெருமாள் கிட்ட, எல்லாருமே உன்னுடைய தாசர்கள் தான், ஜீவர்கள் பெயரெடுத்துறா மொத்த பேரும் உன்னுடைய தாசர்கள் ஆனப்படினாலே நானும் உன்னுடைய தாசர் அப்படிங்கிற, நான் மாத்திரம் என்ன தனியான மொத்த ஜீவர்களும் உன்னுடைய தாசர்கள்னா அப்போ நானும் உன்னுடைய தாசன் தானே அப்படிங்கிற அந்த மாதிரி ரீத்தின குலதெய்வம் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் கிருஷ்ணன் தான் குலதெய்வம், அப்படி பார்த்தா அந்த குலதெய்வத்துக்கு பூஜை போடணும், அப்படி இல்லை லௌகிகம் அப்படின்னு பார்த்தானா கோவுக்கும் மலைக்கும் பூஜை போடணும், இது ரெண்டும் இல்லாமல் ஏதோ வழக்கம் சொல்லிட்டு நீங்கள் வந்திருக்கணும், இது சரியில்லை. நந்தகோபன் சொன்னார், நீ சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு ஏதோ புரிஞ்சா மாதிரி இருக்குது புரியல மாதிரி இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன சொல்கிறியோ அதை செய்யும், அவ்வளோதான் இப்போ முடிஞ்சு போச்சு கதை, ஏன்னா இத்தனை நாளாக எங்களுக்கு யோகக்ஷேமம் நீ தான் பார்த்துட்டு, ஆனால் நீ எதை சொன்னாலும் அதை செய்கிறோம் அப்படின்னு, இதுக்கு தான் மொத்த உபதேசமுமே. இந்த பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார், முதல்ல அர்ஜுனன் வில்ல கேடு வச்சுட்டு நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வில்ல கேடு வச்சுட்டான், கண்ணன் கீதை 18 அத்தியாயம் உபதேசம் பண்ண, கடைசியில் என்ன புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் புரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு, இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டார் கிருஷ்ணன், அர்ஜுன் சொல்கிறான் நீ என்ன சொல்கிறியோ அதை செய்யறது அப்படின்னா, கரிஷ்யே வச்சனம் தவ, நீ என்ன சொல்கிறியோ அதை செய்கிறேன் அப்படின்னா அதான் வேண்டியது, இப்போ நீ யுத்தம் பண்ணு, தஸ்மாத் யுத்தாய யுத்தஸ்வ, இதுதான் பகவத்கீதை 18 சதத்தில் என்ன கேட்டால், நான் பண்ணுறேன் அப்படின்னோ நான் பண்ணலை பண்ண மாட்டேன் அப்படின்னோ ஒரு ஜீவன் நினைக்கிறவன் அதை விட்டுட்டு பகவான் என்ன சொல்கிறானோ அதை செய்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்தா பகவத்கீதை கேட்ட பலன் தான், இந்த 18 அத்தியாயத்தினுடைய சாரம் அதுதான், பகவான் தான் நடத்தி வைக்கிறவன், அவன் சங்கல்பப்படி நாம் நடக்கிறோம் அப்படிங்கிறதான் சாரம். அதனால் நந்தன் சொன்னார் நீ என்ன சொல்கிறியோ அதை செய்கிறேன் அப்படின்னா, அத்ரேகே ஆரம்பியதா மக்கா, மலைக்கு பூஜை போடுங்கள் அப்படின்னா சரி அப்படின்னு சொன்னால் ஐயோ தயார் பண்ணுறான், அட்டுப்புவி சோற்று பருப்பதமும் தயிர்வாவியும் நெய்யளரும் பொட்டை தொற்றி, பெரியவர் அழகாக சொல்கிறார் எல்லாத்தையுமே, நிறையா அட்டு குவி குவிஞ்சிருக்கான், அட்டுன்னா சமைக்கணும், சமைச்சு சமைச்சு நிறையா சாதங்கள்லாம் சேர்த்து வச்சுருக்கான், கோவர்தன மலை பக்கத்தில் இது ஒரு மலை இருக்குது சாதமலை, தயிரெல்லாம் நிறையா சேர்த்து வச்சுருக்காள், ஒரு பெரிய கிணறு இருக்கான், தயிர் கிணறு தயிர் குளம், தயிர் வாவை தயிர் குளம் நெய் கிணறு,
இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி மலைக்கு பூஜை போட்டு, கிருஷ்ணா நீ சொல்கிற மாதிரி மலைக்கு பூஜை போட்டுடலாமா அப்படின்னா, கட்டாயம் மலைக்கு பூஜை போடுவோம், மழை பெய்யுமா அப்படின்னா அண்ணா பெய்யும் அப்படின்ட்டான், விசேஷமாக பெய்யும் அப்படின்னு இன்னும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு சமர்ப்பிச்சுட்டான். யார் ஏற்றுக்க போகிறாளோ அப்படின்னு பார்க்குறான் இந்திரன். மலைக்கு சமர்ப்பிச்சா யாராவது ஒருத்தர் ஏற்றுக்கணும் இல்லையோ அப்படின்னா, சைலோஸ் நீ அப்படின்னு சொல்லிட்டு மலைக்குள்ளே உட்காந்துட்டான் பகவானே. மொத்தத்தை எல்லாத்தையும் அவனே சுவாகாரம் பண்ணிட்டான், நான் தான் மலை அப்படின்னு சொல்லிட்டு கோவர்தன ரூபியாக மொத்தத்தையும் ஏற்றுக்கிட்டான். இதெல்லாம் போகாது அவனுக்கு, இது எத்தனை இருந்தாலும் சின்னது ஆயிடுச்சு, அவர்களும் பூஜையெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சந்தோஷமாக இருந்தார். இந்திரனுக்கு கோபம் வந்துடுச்சு, என்னுடைய பூஜையை போய் தடுத்தானே இந்திரனுக்கென்று மாயிரெடுத்தில் பழநடை தான் பழநடை எங்கே வழக்கங்கள் அழியும், நாங்கள் இப்படி வழக்கமாக பண்ணிட்டு இருக்கோம். பூசணை பெறார், அந்த பூசை அவனுக்கு கிடைக்கல இல்லையா, அதனால் கோபம். உடனே மழையை பெய்ய வச்சான், சாமர்த்தக மேகம் அப்படின்னு பிரளயகால மேகத்தை தூண்டி விட்டான். பிரளயத்தில் எப்படி மழை பெய்யிறதோ அப்படி பெய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பெய்ய ஆரம்பித்தான். உடனே மழை ஜோனு கொட்ட ஆரம்பிச்சுதா, கிருஷ்ணா அப்படின்னு நான் சொல்லலை இப்போ மழை பெய்யுன்னு சொன்னேனே, இப்போ கொஞ்சத்து பாருங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அப்படியே அதான் ஒரே கொட்டுறதா கொட்டுறதுன்னா அப்படி பிரளய மாதிரி கொட்டுறதா, இதை பார்த்து போய் கிருஷ்ணா அப்படின்னா இப்படியாவது காப்பாற்றணும் பா, நீ தான்ப்பா காப்பாற்றணும் அப்படின்னு. நீ எங்களையும் காப்பாற்றணும், எங்களோட பசுமாடுகள்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் நீதானே காப்பாற்றணும் அப்படின்னு கண்ணன் கிட்ட சரணாகதி பண்ண, தஸ்மாத் மச்சரணம் கோஷ்டம் மன்னாதம் மற்பரிக்ரஹம் கோபாயே ஸ்வாத்மயோகேன சோயம் மே விரதாஹிதஹ. கண்ணன் நினச்சானா கட்டாயம் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான், தஸ்மாத் மச்சரணம் கோஷ்டம் என்ன சரணாகதி பண்ணிட்டானே, அப்போ இதை காப்பாற்றலாம். மன்னாத்தம் என்னை தவிர கிடையாது இருக்கா, நான் தானே நாச்சன். மற்பரிக்ரஹம் நான் தானே அவளை ஏற்றுருக்கேன், அவள் பூஜையெல்லாம் பண்ணும்போது நான் தானே ஏற்றுருக்கேன், அதனாலே நான் தான் காப்பாற்றி ஆகணும். ஸ்வாத்ம யோகே நான் என்னுடைய பிரபாவத்தை காப்பாற்றணும், இப்போ பிரபாவத்தினால காப்பாற்றணும். வெறுமென்மே நான் கிருஷ்ணன் உங்களோட விளையாடி இருக்கேன்னு சொன்னால் போடாது, இந்த பிரளய மேகத்தில் வருஷம் தானே இருக்கு, அதனால் எப்படியாவது நான் காப்பாற்றணும். சோயமே விரதாகிதான் இது என்னுடைய விரதம், ஏன்னா ததாமி அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு ராமாவதாரத்தில் சொன்னார். அது இப்போ ஞாபகம் வந்துருக்கேன், ராமாவதாரத்தில் சொன்ன விரதம் இருக்கோ இல்லையோ அது கிருஷ்ணாவதாரத்தில் கிடையாதுங்கிறது கிடையாது, அதனால் நான் கட்டாயம் வாழை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சானா, இது சாதாரணமான அர்த்தம். ஆனால் அழகாக ஒரு அர்த்தம் சொல்கிறார் பெரியவர், தஸ்மாத் மச்சரணம் கோஷ்டம் மன்னாத்தம் மற்பரிக்ரஹம். கண்ணன் என்ன நினச்சானா, எனக்கு சரணம் கோஷ்டம் இதுதான், இந்த கோகுலம் தான் எனக்கு சரணமாக இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் மதுரையில் நான் அவதாரம் பண்ணியிருக்கச்ச, அப்போ வந்து தேவகி பிராட்டி சொன்னால், கண்ணா நீ இனிமே இந்த இடத்துல இருக்காதே, கமிஷன் வந்துட போகிறான், எனக்கு பயமாக இருக்குது பயமாக இருக்குதுன்னு எங்கள் அம்மா சொல்லச்ச, நான் அங்கிருந்து கிளப்பச்ச, கடைசியில் எனக்கு தங்கத்துக்கு ஒரு இடம் கிடச்சிது, இது இந்த இடம் தானே கொடுத்தது, எனக்கு சரணமாக இருந்தது இந்த இடம் தான். நான் அன்றைக்கி இந்த அம்மாவை விட்டுட்டு நான் அநாதையாக நின்றபோது எனக்கு நீ அநாதை இல்லை உனக்கு நாசன் நான் இருக்கேன் அப்படின்னு யசோதை பிராட்டி காட்டி கொடுத்த இடம் இந்த இடம் தானே, அதனால் எனக்கு சரணம் இது, எனக்கு நாசன் இது, எனக்கு பரிக்ரகம் இது, அதனால் நான் கட்டாயம் இதை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு கண்ணன் நினச்சானான். உடனே கவலையப்படாதவோ இந்த மலையை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மலையை தன்னுடைய அங்குஷ்ட தன்னுடைய விரல் நுனியினாலே மலையை பிடிக்க, எல்லோரும் கீழே வாங்க மொத்த பேரும் கீழே வந்துருவோம் அப்படின்னா, இப்படி பார்க்குறாளாம் எல்லாரும், ஆனால் மலையை பிடிச்சி எடுக்கிறானே அப்படின்னா, பயப்படாதவங்க மொத்த பேரும் கேடுவங்க எல்லோரும் உள்ளுக்குள்ளே வந்துருங்கன்னு சொல்லி பசுமாடுகளையும் ஓட்டின்ட்டு மொத்த பேரும் உள்ளே வந்து அப்படியே பிடிச்சிட்டு நிற்கிறாளாம். ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை சப்தாகம் ஏழு நாள், ஏழு நாள் இந்த கோபஸ்திரிகள் மொத்த பேரும் கோபர்கள் மொத்த பேரும் அங்கே இருக்க பெரியவா சின்னவா உட்பட பசுமாடுகள் உட்பட வெளியில் எங்கேயும் போக முடியல, கிருஷ்ணனையே பார்த்துட்டுருக்கான். இது சப்தாகம், இப்போ நமக்கு இருக்கிறது சிரவண சப்தாகம், அங்கே வாழ்க்கை தரிசன சப்தாகம், கண்ணனை பார்க்கறது தவிர வேறு எதுவும் கிடையாது, எங்கேயும் போக முடியாது வெளியில், அப்படியே கிருஷ்ணனையே பார்த்துட்டு அப்படியே ஆனந்தமாக இருந்துட்டு, அங்கேயே சூரியன் இருக்கான், அங்கேயே சந்திரன் இருக்கான், அங்கேயே வெளிச்சம் இருக்குது, அங்கேயே ராத்திரி இருக்குது, எல்லாம் மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கு. கிருஷ்ணனுடைய கண் தானே சூரியன் சந்திரனும், வேறு என்ன, ஒரு கண்ணை மூடினா சூரியன் இன்னொரு கண்ணை மூடினா சந்திரன், அவ்வளோதானே இருக்குது. அதனால் அவர்கள்லாம் ஒரு குறவும் இல்லாமல் ஆச்சரியமாக அவளை குளிக்கிறன்னா குளிக்கிறாள், ரிஷிகளில் தபஸ் பண்ணுறவாலும் தபஸ் பண்ணுறா, அங்கே இருக்கிற மிருகங்கள்லாம் என்ன சந்தோஷமாக இருக்கணுமோ எல்லாம் சந்தோஷமாக இருக்குது, துணி வளர்த்துறோன்னா வளர்த்துறா, ஊர் காப்பாடுன்னா ஊர் காப்பாடுறா,
அப்பளம் காய்ச்சல்னா அப்பளம் காய்ச்சா ஒன்றுத்துக்கும் ஒரு குறவும் இல்லை. வெளியில் தான் மழை பெஞ்சின்றது, இங்கே ஒரு குறவும் இல்லாமல் எல்லாம் ஆச்சரியமாக நடந்துட்டுருக்கு. வானத்தினுள் நீர் அதையும் வந்து வாங்குவின் என்பவன் போன ஏனத்துருவாகிய ஈசனந்தை இடவன் எட வாங்கி எடுத்த மலைங்கிற பிற அழகாக சொல்கிறார். முடியுமா வந்து வாங்கிக்குவோங்க. அதாவது ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, சின்ன வயசில் கேட்டிருக்கேன். ஒருத்தர் என்ன பண்ணானா, கிராமத்தில் போய் எனக்கு ஒரு வாரம் நீங்கள் ஆகாரம் போட்டங்களானா மலையை சுமக்கிறேன் அப்படின்னானா. இது கதை எல்லாருக்கும் தெரியும். இன்னும் ஒரு வாரம் ஆகாரம் நல்ல போட்டேன், கடைசியில் மலையை சுமக்கிறேன்னா ஊர் வழியில் ஒரு மலை இருக்குது, அந்த மலையை சும அப்படின்னா நான் இப்போ சுமக்கிறேன், மலையை எடுத்து என் மேலே வைங்கோ வச்சா நான் சுமக்கிறேன்னு சொன்னேன். இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னா தேவர்களை பார்த்து கூப்பிட்றான்னா, வானத்தில் உள்ளீர், நான் மலையை எடுத்துட்டேன் முடிஞ்சால் சுமங்க போனீங்க, வானத்தில் உள்ளீர் வலியீர் உள்ளீரே, உங்களுக்கு பலம் இருக்கா, அறையும் வந்து வாங்குமின், வந்து வாங்கிக்கோங்க முடியுமானால். இந்திரனே இந்திரனே மழை பெய்யறீங்களோ முடிஞ்சால் கொஞ்சம் பிடிச்சிக்கோ பார்க்கலாம், அறையும் என்னால் தூக்கி வச்சாரா பிடிச்சிக்கிறீங்க, அதை தூக்கி கொடுத்தாச்சு, கொடையை தூக்கி கொடுக்குறா, ஒரு சாமர்த்தியம் வேணுமோ இல்லையோ, கொடையை கிழந்து தூக்கி கொடுக்குறா, திருடவாரத்தனை கிழந்து தூக்கி கொடுக்குறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும், அதை வாங்குறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணுமோ இல்லையோ, வேலை நான் தூக்கி கொடுத்துருவேன், உனக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கா, வாங்கி பிடிக்கணுமே திருடமா. அறையோ வந்து வாங்குமின் என்பவன் போல ஏன துருவாயிசனந்தை, நீ எப்படி தூக்கின இந்த மலையை அப்படின்னு கேட்டா, இது என்ன பெரிய விஷயம், ஏன துருவே வராக அவதாரத்தில் பூமியே அனாயாசமாக தூக்கி பிடிச்சிட்டு இருக்க, இந்த பூமியில் மலைங்கிறது எந்த மூலம், இடவன் எழ வாங்கி எடுத்த மலை காணக்களியானே தன் கும்பிழந்து கதுவாய் மதம் சோர தன் கை எடுத்து. உள்ளுக்குள்ள யானையெல்லாம் விளையாடுது, அடுத்த அர்த்தத்தில் அழகாக சொல்லுவேன். யானையெல்லாம் விளையாடின்னு இருக்கான், அந்த மலையில் முட்டி இதனுடைய தந்தம் போயிடுத்தான். உடனே வேற தந்தம் வேணும்னு ஆசைப்பட்டுதான், கூணல் பிணை வேண்டி அண்ணாந்து நிற்கும் கோவர்தனமென்னும் கொற்றக்குடையே. பக்கத்தில் சூரியன் சந்திரன் இருக்கான் இல்லையா, அவனை பார்த்து அந்த தந்தம் எனக்கு வேணுங்கிறான், இதை ஆசைப்படுறான், இந்த தந்தம் அதே மாதிரி இருக்குது, அந்த மாதிரி வளைஞ்ச தந்தம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிற்கிறது. கோவர்தனம்ங்கிறது கொற்றக்குடை, கிருஷ்ணனுடைய விஜயத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு குடை. இதே பிடிச்சிருந்து இந்திரன் ஏழு நாள் மழை பெஞ்சு கடைசியில் வெக்கம் வந்துட்டவனுக்கு, என்ன மழை பெஞ்சு என்ன பிரயோஜனம், கீழே என்ன நடக்கிறதுன்னு பார்த்தோம், யாராவது பயந்து வந்து இந்திரன் கிட்ட இந்திரா போருமா நிறுத்திரு அப்படின்னு சொல்லலாம் பார்த்தா ஒன்றும் சொல்லக்காலும் சௌக்கியமாக இருந்துட்டுருக்கான். உள்ளுக்குள்ளே என்ன நடக்கிறதுன்னு பார்த்தா எல்லாரும் அப்பளாக காட்சின்னு இருக்கா, அப்பளாத்தான் உளத்தின்னு இருக்கா அப்படிங்கிறத பார்த்தான். இத்தனை நாள் மழை பெஞ்சு அப்பளா இறந்த கூட தடுத்து நிறுத்த முடியலைன்னா நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு வெக்கம் வந்துடுத்து நேராக அங்கேருந்து ஓடி வந்துட்டான் பகவான் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக. மழை நின்றுத்து அப்படின்னு பகவானும் நான் மலையை கீழே வச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவர்தன கொற்றக்குடையை கீழே வச்சுட்டான். எல்லாரும் கிருஷ்ணனுக்கு பல்லாண்டு பாடினார்கள், குழந்தைகள்லாம் வந்து கிருஷ்ணா ஆலிங்கனம் பண்ணிட்டார்கள், கோபிகள்லாம் பிரேமானுராகத்தோடே பார்த்தார்கள், பெரியவர்கள்லாம் கிருஷ்ணனுக்கு நீ நன்னா இருக்கணும், இனிமேல் இந்த மாதிரி எந்த கஷ்டம் வந்தாலும் மலை எடுத்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு இப்படி எல்லாம் சொன்னாலாம். கிருஷ்ணன்லாம் கண்டு நேராக அப்படியே மலை மேலே ஏறி போனான். இந்திரன் வந்து மொத்த பேரையும் தேவர்கள் எல்லாரையும் கூட்டு வந்து அந்த இடத்துல கிருஷ்ணனுடைய திருவடியில் சிரசு வச்சு சேவித்து என்னை மன்னிச்சுக்கணும். துவஸ்தஸ்தம் கோஷோத்யமஹம் பகவான் கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணி ஒரே ஒரு பிரார்த்தனை வச்சான். மைவம் பூஹு மதி நீசமே சதி, இனிமேல் இந்த மாதிரி எண்ணம் எனக்கு வரக்கூடாது, அதுக்கு அனுகிரகம் நல்ல எண்ணம் தான் வரும், உங்களுடைய பெருமையை தெரியாமல் ஏதோ சின்ன பையன்தானே அப்படின்னு நினச்சிவிட்டேன், எனக்கு ஏதோ பூஜை கொடுக்குறாள் அப்படின்னா அதனால எனக்கு ஒரு கர்வம் வந்துடும், யாராக இருந்தாலுமே பூஜை கொடுத்தா ஒரு கர்வம் வந்துடும் முடியும், சுவாமி தேவர் ஏழா 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 ஒரு இது வந்துடும், அதனால் அப்படி நான் நினச்சிட்டுட்டேன், எதுவுமே உனக்கு சேஷந்தான், நீ எனக்கு எது கொடுக்குறியோ அதுதான் எனக்கு, அதை தான் நான் சாப்பிட்டுருக்கேன், இந்த பதவியை நீ கொடுத்தது அது தெரியாமல் நான் வந்து இது பிடிச்சவனாக இருந்துட்டேன், இந்த மாதிரி துஷ்ட எண்ணம் எனக்கு வராமல் இருக்கணுங்கிற அனுகிரகத்தை மாத்திரம் நீ பண்ண வேணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணனை கீழே வந்து சேவித்து ஸ்தோத்திரம் பண்ணான். கிருஷ்ணனும் அப்பா கருணையோடு கூட இந்திரனுக்கு தண்டனையெல்லாம் எதுவும் கொடுக்கலையா, ஒன்று குடையாக எடுத்தார் குணம் போட்டு, இந்திரன பரவாயில்லை நீ போய்க்கு அப்படின்னு. காமதேனு அப்படிங்கிறவர் அங்கிருந்து வந்து எங்கள் குலத்தையெல்லாம் காப்பாற்றினது நீ தானே, கோகுலத்தை இப்படி காப்பாற்றிருக்கே, பசுமாட்டை யாராவது மலை எடுத்து காப்பாற்றுவாரு,
ஒரு பசுமாட்டை காப்பாற்ற பசுமாட்டு போனால் வெள்ளத்தில் அடிச்சுன்னு போகிறது அப்படின்னு நாம் என்ன பண்ண முடியும், போனால் போகட்டும் அப்படின்னு தானே சொல்லுவாள். ஆனால் மலை எடுத்து பசுமாட்டை காப்பாற்றியிருக்கேன், உன்னால் தான் பசுக்களுக்கு இனிமேல் பெரிய பூஜையெல்லாம் நடக்க போகுது, உன்னால் தான் பசுக்களுக்கு பெருமை இருக்குது, என் குலத்துக்கே பெருமை சேர்த்தது நீ தான், அதனால் நான் வந்து உனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பால் சுரிந்தாளாம். இந்திரஹா சுர ரிஷிபிஷ்டாகம் சோதிதோ தேவ மாத்ருபிஹி அபியஷிஞ்ச ததாசார்ஹம் கோவிந்த இதி சாப்யதாது. அந்த பாலை எடுத்து நான் உனக்கு திருமஞ்சனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற தேவரிஷிகள் எல்லாம் பகவானுக்கு சகஸ்ர சீர்ஷா புருஷான் புருஷ சூக்தங்கள் சொல்ல கோவிந்த பட்டாபிஷேகம் அந்த மலை மேலே வச்சு பண்ணுறான். இந்திர பட்டாபிஷேகம் பண்ணி கோவிந்த இதி சாப்யதாது பட்டாபிஷேகம் பண்ணி முடிச்சோன்னே சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு அன்றைக்கு தான் ஆரம்பம். எங்கே பார்த்தாலும் கோவிந்தா கோவிந்தா நாம வந்திருக்கு இல்லையா, இது முதல்ல இந்திரன் தான் கோவிந்தா அப்படின்னு பேர் வச்சு கோவிந்தா இதி சாப்யதாது கோவிந்தா அப்படின்னு கத்தினாலா. உடனே எல்லாரும் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு மொத்த பேரும் கத்தினாலா. இந்திரன் வச்ச ஏற்கனவே பிரசித்தமான திருநாமம், பல அர்த்தம் உண்டு அதுக்கு. இப்போ என்ன கோவிந்தானா என்ன அர்த்தம் அப்படின்னா மாடு மேய்க்கிறோம்ல, கோஷ்டாத்யக்ஷே கோவிந்தா மாடு மேய்க்கிறவங்க தான் கோவிந்தன் பெயர். ஏன்னா இந்த மாதிரி மேடு மேய்க்கிறான், மாடு மேய்க்கிறோம்னா மாடு பாலனம் பண்ணுறோம், மாடு பாலனம் பண்ணுறோம் எத்தனை அழகாக மேய்க்கிறோம் நமக்கெல்லாம் காண்பிக்கிறோம். அந்த கிருஷ்ணனை தான் சேவிக்கணும். கற்றினை மேய்த்த எந்தை கடலினை பணிமின்னீரே அப்படிங்கிற அன்னைக்கு மாடு மேய்க்கச்சா எப்படி ரட்சிச்சார் மாட்டை, அந்த மாதிரி நம்மளை ரட்சிப்பான். எந்த ஆபத்து வந்தாலும் மாட்டுக்கு ஒரு ஆபத்து வரைச்சா கைவிடாமல் ரட்சிச்சானே, அதை பாருங்கோ அதை பார்த்துன்னு அந்த கிருஷ்ணனை ஆசிரியங்கோ அப்படின்னா ஒன்று இருக்க முடியாது. இந்த மாதிரி யாராவது ரட்சிக்க முடியுமா அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்க. மற்றுமோர் தெய்வம் உண்டு, வேறு தெய்வத்தை தெய்வங்கள் எப்படி நினைக்க முடியும், மதியிலா மானிடர்கள். ஏன்னா இந்த கதையை கேட்டப்படும் கோவிந்தன்களும் எப்படின்னா மாடு இருக்கிற இடத்துக்கு வந்து ரட்சிச்சிருக்கான், மாடு என்ன என்ன பண்ணித்து மாடு ஸ்தோத்திரம் பண்ணித்தான், இலக்கள் வந்து பிரதட்சணம் பண்ணித்தான், என்ன பண்ணித்து ஒன்றும் பண்ண தெரியாதுங்கிறது தெரிஞ்சு இது என்னுடையதுன்னு பரிகிரகம் பண்ணி அதை கிருஷ்ணன் ரட்சிச்சிருக்காங்க. அதனால் கட்டினம் மேய்த்த எந்தை கடலினை பண்ணுவின் நீரே அப்படின்னு தொண்டனை புடையாளர் அழகாக சாதிச்சார். கீழே மேலே பட்டாபிஷேகம்லாம் நடக்கிறது, ஏ கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துறாங்களா. கீழே இருக்கிற குழந்தைகளை என்னமோ பார்த்துருக்கு, இந்த பசங்கள்லாம் நந்தகோபன்ட்ட கேட்குறா பிரிவாள்லாம், ஏழு நாள் மலையை பிடிச்சி நிற்கிறானா உன் பையன் யார் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, கர்கர் என்னமோ விஷயம்லாம் சொன்னார், இந்த பையன் சாதாரணமான இல்லை அப்படின்னு சொன்னார், நீ யார் என்னென்ன எனக்கு கேட்காதுன்னு சமாதானம் சொல்லிட்டு இருக்க. கண்ணன் அப்படி மேலேருந்து இறங்கி வந்த உடனே குழந்தைகள்லாம் கண்ணனை பிடிச்சிருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் பிடிச்சிருந்து, கண்ணா நீ யார் சொல்ல எங்களுக்கு உண்மை தெரிந்தாக, அன்றைக்கு வந்தால் பாம்பு மேலே ஏறி நடமாட வேண்டும், இன்னொரு சமயம் பார்த்தா குதிரையை வாயப்படந்த பாம்பினுடைய வாயப்படந்த, இன்னொரு சமயம் பார்த்தா இப்படி மலை மேலே உட்காந்து தேவர்கள்லாம் என்னமோ உனக்கு வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்குது, நீ என்ன தேவனா யக்ஷனா கிண்ணரனா கந்தர்வனா யாருங்கிற உண்மையை போய் எங்களுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு விட்டாங்க. கண்ணை உடனே ஊன்னு அழ அனுப்பிச்சுட்டாங்க. ஏன் என்னாச்சு நாங்கள் என்ன தப்பாக கேட்டுட்டோம்னா, நாகம் தேமஹா ந கந்தர்வஹா ந யக்ஷோ ந ச தானவஹா அயம் வோ பாந்தவோ ஜாதஹா நைதச்சிந்த்யமிதோன்யதா. நான் உங்களுக்கு பந்துவாக தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், யசோதாம்மாவுக்கு குழந்தையாக தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், உங்களுடைய சகா அப்படின்னும் உங்களுடைய பந்து அப்படின்னு என்ன நினைக்கிறதா இருந்தால் நான் இங்கே இருக்கேன், இல்லை தேவன் கந்தர்வன் யக்ஷன் அப்படிலாம் சொல்கிறதா இருந்தால் நான் இப்போவே உங்களை விட்டு போயிடுறேன்னு ஒன்று அழுதானா, வேணாண்டா கண்ணா நீ எங்களோட இருந்துன்னு தோளை கைப்பற்றணும். மொத்தம் முதல்ல பார்த்தா ஏதோ பயமாக இருந்தது, வேண்டாம் வேண்டாம் நீ எங்களோட இருந்து வா மாடு மேய்க்க போகலாம்னா அப்படின்னு சொல்லுங்கள். என் பெயர் என்னன்னா கோவிந்தன் மாடு மேய்க்கிறவன், நீங்களும் அதையே சொல்லுங்க, நாங்கள் உங்களை ரட்சிக்கணுங்கிறதுக்காக உங்கள் இடத்துக்கு நான் வந்துருக்கேன், எங்களுடைய குலத்திலே இன்னைக்கு அதான் அழகாக சொல்கிறான். சூடி கொடுத்த நாச்சியார் சொல்கிறார், கோவிந்த நாமம் வந்தப்புறம் வேறு நாமத்தை சொல்லக்கூடாது, இந்த நாமத்தை தான் சொல்லணும். இற்றை பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா, கரவைகள் பின் சென்று காணும் சேர்ந்திருந்தோம் அறிவொன்றுமில்லாத குலத்தில் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா. நீ வந்திருக்கிய இங்கே உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும், நாங்கள் இங்கே திருப்பார் கடலில் வந்தோமா, நாங்கள் எங்கள் மேலே சீதை கொண்டத்துக்கு வந்தோமா, நாங்கள் இருக்கிற இடத்துக்கு நீ வந்திருக்க, அப்போ எங்களை காப்பாற்றியாகும். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே. அப்போ என்ன சொல்கிறோம் கோவிந்தா அப்படின்னு சொல்கிறார்,
அப்போ முன்னாடியெல்லாம் ஏதோ பேர்லாம் சொன்னாங்களே, ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு சொல்லியிருக்கா, பார்க்கடலு பையத்துயின்ற பரமன் அப்படின்னு சொல்லியிருக்கா, மாயன் அப்படின்னு சொல்லியிருக்கா, அந்த பேர்லாம் சொன்னங்களே அப்படின்னா அந்த பேர்லாம் சிறு பேரா? அப்போ உந்தன்னே சிறுபேர் எழுத்தரும் சீர் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டே கோபிச்சுக்காது கோவிந்தா. அது ஏன்னா பகவான் நம்ம கூட இருக்கிறதானே நம்ம சொல்லணும், நம்ம சம்பந்தம் எந்த இருக்கோ அதை தான் நாம் சொல்லணும். ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, ஃபாரின்லேருந்து கல்யாணம் பண்ணிட்டான், கல்யாணத்தை நீங்கள் மாத்தவனா லீவு கிடச்சி ஏன் மறுநாளே கிளம்பிடும் அங்கே இருக்க முடியாது. இதாக பார்த்து ரொம்ப பிரீத்தியோடு கூட தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், முன்னாடியே பார்த்து வச்சுக்கிறேன், ஃபோட்டோ ஃபோட்டோலாம் அனுப்பிச்சுருந்தேன், அதனால் அங்கங்கே இதில் பார்த்து கல்யாணம் பண்ணி பிரீத்தியோடு கல்யாணம் பண்ணிவிட்டு ஆனால் உடனே போக வேண்டியிருக்கேன், ஆனால் அப்புறம் வந்து கூட்டுக்கிறேன், இப்போ நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபாரினுக்கு போயிட்டான். அவனு பெரிய உத்தியோகம், பெரிய ஆஃபீஸில் இருக்கான், எல்லாம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு, ரெண்டு வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் மெதுவாக திரும்பி வந்துட்டேன், மே எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு மே இந்த இடத்துக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே திரும்பி வந்துட்டாங்கன்னா ஃபாரின்ட்டு போய் நல்லா சாதிச்சு பெரிய தொழிலதிபராக வந்திருக்க இவனை வரவேற்கிறதுக்காக பெரிய ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்பா அம்மாலாம். இவன் வரத்துக்கு பெரிய காரணம் இருக்குது, நிறைய தொழிலதிபர்கள் எல்லோரும் வந்திருக்கா, பெரிய மீட்டிங் எல்லாம் நடக்கிறது. இவர்கள்லாம் இவனை ரொம்ப பாராட்டுறா, யாருமே சாதிக்காத காரியங்கள்லாம் இவர் சாதிச்சிருக்கார். வெளிநாட்டுக்கு போய் அங்கே இத்தனை படித்தது மாத்திரம் இல்லாமல் அங்கே இந்த இத்தனை கோடி டாலர் இதோ கணக்கெல்லாம் சொல்கிறேன், இப்படிலாம் சாதிச்சுட்டு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி அவருக்கு பட்டங்கள்லாம் கொடுக்குறான். எங்கள் பாஸ் இவர் அப்படின்னு சொல்லி, எங்கள் பாஸ் இவர் இப்படிலாம் சாதிச்சிருக்கார், எங்கள் பாஸ் இப்படி சாதிச்சிருக்காரு, ஒருத்த ஒருத்தராக எல்லாத்தையும் சொல்கிறான். இவருக்கு அந்த பெண்ணோட கூட பேசணும்னு என்ன மனைவியோட பேசுறதுக்கு சமயம் விட்டால் தானே, வேலையை மாற்றி மாற்றி வா வந்து அடுத்தடுத்து இங்கே வாங்க கூப்பிட்றா அங்கே வாங்க கூப்பிட்றா, இந்த கம்பெனியில் டைரக்டரை பார்க்கணுங்கிறாருன்னா அந்த கம்பெனியில் டைரக்டர் பார்க்கணும் காத்துன்ருக்கார், நேற்றுலேருந்தே அப்பாயின்மெண்ட் கொடுத்து காத்துன்ருக்கார், அவர் இவர் எப்போ வந்தாலும் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரியவராக இருக்கேன், மாற்றி மாற்றி காத்துன்ருக்கேன், ஆனால் எல்லோரும் எங்கள் பாஸ் பார்க்கணும் பாஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா ராத்திரி 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, ஒழியவே இல்லை. அதுக்கப்புறம் ஆற்றுக்கு வந்தான் இவன். வந்தவுடனே அந்த மனைவி அவனை பார்த்து சொன்னான், நான் எங்கள் பாஸை பார்க்குறதுக்கு எனக்கு டைம் கிடைக்குமா, எனக்கு பாஸ் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டான். நான் அவன் சொன்னான், என்னம்மா இப்படி பேசுகிற, நான் அவளுக்கெல்லாம் தான் பாஸ், உனக்கு யார், உனக்கு பிரியனானவனாச்சு, உன்னை விவாகம் பண்ணிட்டுனாச்சு, என்னை போய் பாஸ் பின்ன நான் எப்படி கூப்பிட்றது, இங்கே அப்படிலாம் போயிட்டு இருந்தால் நான் என்னென்னு கூப்பிடுவேன் உங்கள அப்படின்னா, நீ அப்படிலாம் கூப்பிடாது, சிறு பேர் நீ கூப்பிட்றதுக்கு பிரியன்னு கூப்பிடணும். அந்த மாதிரி கிருஷ்ணன் அங்கே தேவதேவனாக நித்திய சூரிய நாயகனாக சீவி கொண்டு இருக்கான், தேவதேவனாக திருப்பார்க்கடல் இருக்கான். இங்கே வந்து நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு சமமாக வந்துட்டு அழியும். அப்போ நம்மளுடைய சம்பந்தத்தை வச்சு சொன்னால் தான் அவனுக்கு பிடிக்குமே தவிர அந்த சம்பந்தத்தை வச்சு சொல்லக்கூடும். அதனால் அவன் இவன் என்று கூறிய மீன் அப்படிங்கிற அம்மாட்டம், அவனை அவன் இவன்லாம் சொல்லாத அப்படிங்கிற நித்திய சூரியன் நாயகனாலும் நீங்கள் இருக்கான் அப்படின்னும், திருப்பார்கடல் நான் சீராஜிராஜன் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடாது. பின்ன என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டான், நம்முடைய கிருஷ்ணன் இருக்கான் இவன் தான் நித்திய சூரியன் அப்படின்னு அப்படி போகணும். கிருஷ்ணன் தான் எங்கள் பெருமாள் இருக்கானே, இவன் தான் நித்திய சூரியன் நாயகன், எங்கள் பெருமாள் தான் சீதை குண்டநாதன், எங்கள் பெருமாள் தான் சீராஜிநாதன் அப்படின்னு இங்கிருந்து அப்படி போனோம், இதுவரை அங்கிருந்து நம்ம இப்படி கொண்டு வரக்கூடாது. அதனால் கோவிந்தநாம சங்கீர்த்தனத்தை அன்றைக்கி இந்தன் காமிச்சு கொடுத்தான், முழுக்க அந்த நாமத்தினாலே ரொம்ப சிரேஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது கோவர்தன கிரிஜாதியுடைய அற்புதமான ஒரு சரித்திரம். இந்திரன் சொன்ன மாதிரி சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கவிதார்த்தே சிம்ஹாய கல்யாண குணசாதினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்க்கேன மகீம் மகீஷாஹ. கோபிராமணேப்யஃ சுகமஸ்து நித்யம் லோகாஃ சமஸ்தாஃ சுகினோ பவந்து. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப ப்ரணாசனம் ப்ரணாமோ துக்க சமனஃ தம் நமாமி ஹரிம் பரம்.